I'm being early. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணும் சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, ஒரு ஏஜ் வரைக்கும் நீங்க சின்ன பிள்ளைகள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு எப்பவுமே மகிழ்ச்சி தான் இருக்கும். ஓடுவாங்க, விளையாடுவாங்க, மகிழ்ச்சியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் நமக்கு எல்லாருக்குமே நிறைய பொறுப்புகள் நமக்கு வந்துடுது. பொறுப்புகள் வரும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறதுக்கு நிறையா ஸ்கோப் இருக்குது. பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் அந்த பொறுப்புகளுக்கு மத்தியில் நம்ம வந்து மகிழ்ச்சி பின்னால் ரொம்பவும் போக முடியாத சூழ்நிலையில் வந்தோம். இப்போ முதல்ல எல்லாருமே வந்து ஒரு மகிழ்ச்சியை தேடுறது, மகிழ்ச்சியோடு இருக்கிறதுங்கிற மாதிரி தான் நம்முடைய ஆரம்பகால வாழ்க்கையெல்லாம் இருக்கு. ஆனால் பிற்காலத்தில் உள்ள வாழ்க்கையில் நம்முடைய அணுகுமுறை வந்து கொஞ்சம் மாறிடும். மகிழ்ச்சியை தேடுறதோட பிரச்சனை இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தால் பரவாயில்லங்கிற ரெண்டாவது கட்டத்துக்கு வந்தோம். மகிழ்ச்சி கூட பரவாயில்ல, ஏதோ நமக்கு இருந்தால் போய் இருக்கிற வரையில் இருந்தால் போதுன்ன மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்து நிம்மதியாக இருந்தால் போதும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை நமக்கு இருக்குது. அப்போ அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதே நிம்மதியாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து மகிழ்ச்சி கூட வேண்டாம் ஐயா, எனக்கு பிரச்சனை இல்லாமல் என்ன கொஞ்சம் நேரம் நிம்மதியாக தூங்க விட்டால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும், நிம்மதியாக சாப்பிட விட்டால் போதும், தூங்க விட்டால் போதுங்கிற மாதிரி நம்ம ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த ரெண்டாவது ஸ்டேஜில் தான் நமக்கு ஞானம்ங்கிறதே நமக்கு தேவைப்படும். சின்ன பிள்ளைகள்கிட்ட போய் உனக்கு ஞானம் கேட்டாங்கன்னா ஞானமாவது ஒன்றாவது, எனக்கு விளையாடுறதுக்கே நேரம் இல்லை, ஞானத்தை பற்றியெல்லாம் எங்கே தெரிய முடியும்ங்கிற மாதிரி ஒரு ஆரம்ப காலத்தில் வந்து ஞானத்துக்கு தேவையே கிடையாது. அப்போ நம்ம எப்போ நாம் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டுறோமோ அப்போ தான் நமக்கு வந்து நமக்கு ஞானமே தேவைப்படும். இப்போ ஞானம்னா என்ன நீ சொல்லும் பொழுது, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஞானின்னா எப்படி இருப்பாங்க நீ சொல்லும் பொழுது, அதாவது ஞானின்னு சொன்னால் முக்காலமும் தெரியணும், நாளைக்கு என்ன நடக்க போதோ அன்றைக்கே தெரியணும், திரிகால ஞானின்னு சொல்லி பேர். முக்காலமும் உணர்ந்த ஞானின்னு சொல்லி சொல்லணும். நாளைக்கு என்ன நடக்குது, கடந்த காலத்தில் என்ன நடந்தது, முந்தின ஜென்மத்தில் என்ன நடந்தது, அடுத்த ஜென்மம் எப்படி வரப்போகுதுங்கிற மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சால் தான் ஞானிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை உண்டு. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், அது யோகான்னு சொல்லி ஒரு தனி செக்மெண்ட். அது நிறைய பேர் வந்து நம்முடைய ஞானம்னா என்னன்னு சொல்லி தெரியாததுனால இந்த மாதிரியெல்லாம் ஒரு நிறைய வந்து அந்த ஞானத்துக்கே நிறைய லோட் ஆகி போய் கிடக்கு. எது ஞானம் எது ஞானம் இல்லைன்னுட்டே தெரியாதபடி ரொம்ப லோடாகிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் சில விசேஷமான சக்திகள் இருந்தால் அது ஞானம்ங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் நமக்கு தெரிது. உண்மையில் அப்படி கிடையாது. ஞானம்ங்கிறது வேற, இந்த மாதிரி விசேஷமான ஆற்றல்கள்ங்கிறது வேற. சிலவங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், என்னுடைய கண்ணுக்கு நிறையா ஆவிகள்லாம் பார்க்குறேன், தெய்வங்களை பார்க்குறேன், அப்படி காட்சிகள்லாம் அமானுஷ்யமான காட்சிகள்லாம் தெரிது சொல்லி சொல்லுவோம். என் கண்ணுக்கெல்லாம் தெரியலையே, சிலவங்க கண்ணுக்கு தெரியுது சொன்னால் அப்படியெல்லாம் தெரிகிறதுனால அவங்கெல்லாம் ஞானிகள் நின்று அர்த்தம். இப்போ நம்ம கிராமங்களில் சொல்லுவாங்க, நாய் கண்ணுக்கு பேய் தெரியும், அதுக்கு நாய்க்கு சில பேய் எது சில ஆவிகள்லாம் தெரிஞ்சு அது உள்ளே விட்டுட்டு நடக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தெரியாததை வந்து அந்த நாய்க்கு தருதுன்னு சொன்னால் அப்போ நம்மளோட அது உயர்ந்த நிலையில் இருக்குதுன்னு அர்த்தமா? அதெல்லாம் வந்து சில விதமான டெக்னிக்கில் சில ஆற்றல்களை வந்து அடைகிறது வந்து அதெல்லாம் யோகாவோட சேர்ந்தது. இப்போ நம்ம இந்த யோக பயிற்சிகள் தியான பயிற்சிகள்லாம் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி சில அமானுஷ்யமான விசேஷமான சில ஆற்றல்கள்லாம் அடையலாம்.
அந்த ஆற்றல்கள் அடைகிறதுக்கும் ஞானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அது வந்து அது உறுதியான ஒரு ஸ்கில். ஒரு எது சிலவங்க வந்து இப்போ டாக்டர்ஸுக்கு வந்து நம்மளை பார்த்தா நம்மளோட டெஸ்ட் பண்ணால் நமக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நமக்கெல்லாம் யாரையும் பார்த்து என்ன நோய் இருக்குன்னு சொல்ல தெரியாது, டாக்டர்ஸுக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் ஒரு விசேஷமான ஸ்கில். அப்படி அந்த விசேஷமான ஸ்கில் அடைஞ்சவங்கெல்லாம் ஞானிகளானா அப்படி கிடையாது. அது வந்து அது ஏதோ ஒரு ஏன ஒரு பயிற்சிகள் அடைஞ்சு அந்த பயிற்சிகள் மூலமாக சில ஞானத்தை அடைஞ்சிடுறாங்க, சில சக்திகள் அடைஞ்சிடுறாங்க. இப்படி தான் இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிறாரு, நம்ம இந்தியர் தான். அவருடைய பிரதர் வந்து இங்கே சென்னையில் டி நகரில் இருக்கார். அந்த அமெரிக்காவில் இருக்க பிரதர் வந்து அவருக்கு இந்த மாதிரி சில அபூர்வமான ஆற்றல்கள் அடையணும், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது எனக்கு இன்றைக்கே தெரியணும், ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கே தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் என்னெல்லாம் வரும்னு சொல்லி முன்னுக்கிட்டே தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கலாம் இல்லையாங்கிற மாதிரி அவருக்கு நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கே தெரியணும்னு சொல்லி ஒரு ஆசை. அப்போ அவருக்காக சில தியானங்கள் பயிற்சிகள் முயற்சிகள்லாம் பண்ணுறார். பண்ணால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, 12 வருஷம் பண்ணியிருக்கிறார். 12 வருஷம் பழித்து அவருக்கு அந்த சக்தி கிடச்சிட்டு இப்போ அவருக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்றைக்கே தெரியும், இன்னும் 10 வருஷம் கழித்து என்ன நடக்க போகுதுங்கிறது இன்றைக்கே தெரியும். அவருடைய உடனே அவர் வெற்றி அடைஞ்ச உடனே அவருடைய பிரதருக்கு ஃபோன் பண்ணுறார், நான் கரெக்டு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி அடைய முடியாத ஒன்றா அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியாதனமாக வந்து மாட்ட தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன், தயவுசெய்து யார் இருந்த முயற்சி பண்ணிடாருங்க, ஏன்னா நமக்கு இன்றைக்குள்ள பிரச்சனையே நம்மளால் தாங்க முடியலை, நாளைக்கு நமக்கு என்னென்ன பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லி இன்னைக்கே தெரிஞ்சுன்னு சொன்னால் அது நம்ம தீர்க்க முடிஞ்சால் கூட பரவாயில்ல. தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எல்லாம் நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கே வந்து தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? நம்ம இன்றைக்குள்ள பிரச்சனையே நம்ம தூக்கி சுமந்துட்டு எங்கே இறக்கி வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதில் வந்து நாளைக்குள்ள பிரச்சனை இன்றைக்கே தெரிஞ்சுன்னு சொன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இதே மாதிரி தான் சொன்னால் நிறைய ஆற்றல்கள். இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறார், ஒரு ஆற்றல் மூலமாக ஒரு வித்தியாசமான ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். அது வந்து ஒரு சாதாரணமாக எத்தனையோ டாக்டர்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்சா பரவாயில்ல, அவர் வந்து ஏதோ ஒரு வகையான சில இந்த மாதிரி யோக சித்திகள் மூலமாக சில மருந்து அபூர்வமான மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறார், அது எந்த நோயையும் குணப்படுத்தியும். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து யாருக்காவது தேவையில்லாதவங்களுக்கு இந்த கர்ம வினைகள் படி நோய் நீங்கணும்னா பரவாயில்ல கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுத்தான்னு சொன்னால் அவருடைய நோய் இவருக்கு வந்துடும், இவருடைய கர்ம வினைகள்லாம் இவருக்கு வந்துடும், அந்த நோய் அந்த மருந்து யாருக்கும் கொடுக்க முடியாது. என்ன பண்ணிட்டாங்க, அவரை சித்திரவதை பண்ணி அடித்து தூக்கி கொண்டு போயிட்டாங்க அவரை, எனக்கு அந்த மருந்தை கொடுன்னு சொல்லி. இதே மாதிரி தான் சில நீங்கள் இந்த சித்தர்களை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் சித்தர்களுக்கு நிறைய சக்திகள் உண்டு, ஆனால் அவங்க யாருக்கு அந்த வினைகள் போகணும்னுட்டு அந்த கர்ம வினைப்படி இருக்குதோ அவங்களுக்கு தான் அதை கொடுக்க முடியும். மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வினைகள் இவங்களுக்கு வந்துடும். நிறைய சித்தர்கள் என்ன பண்ணாங்க, அதுதான் காட்டுகளுக்கு ஓடிட்டாங்க, இது நம்ம இங்கே இருந்தால் நம்மளை என்ன விட மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. இதே மாதிரி வள்ளலார் லைஃப்பில் கூட நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நான் செத்தவங்களெல்லாம் உயிர்ப்பிச்சிருவேன்னு சொல்லி டெக்ளேர் பண்ணார். நிறையா பேர் என்ன சொன்னால் பணங்களை கொண்டு தீக்க வட்ட போட்டு நீ வந்து இப்போ உயிர்ப்பிக்கலைன்னு சொன்னால் ஒன்றையும் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுற அளவுக்கு வந்துட்டு, ஏன்னா சிலவங்களுக்கு அந்த மாதிரி இப்போ இது வந்து இதெல்லாம் யோக சக்திகளோடு சேர்ந்தது. அந்த சக்திகள் நமக்கு கிடைச்சாலும் யாருக்கும் நமக்கும் பிரயோஜனப்படுத்த முடியாது, அடுத்தவங்களுக்கும் பிரயோஜனப்படுத்த முடியாது. என்னதோ ஒரு மந்திரவாதி மாதிரி மேஜிக் மேன் மாதிரி எதோ மேஜிக் காட்டிக்கிட்டு கொஞ்சம் மகிழ்விச்சுக்கிட்டலாம். இதே மாதிரி தான் எங்கள் ஏரியாவில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி சில சித்துக்கள்லாம் உள்ளவர். அவர் வந்து யார் என்ன கேட்டாலும் கல்கண்டு வேணுமா அந்த அப்படின்னு கொடுத்துருவார், இந்த லட்டு வேணுமா அப்படி, சாக்லேட் வேணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார், என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துருவார். கடைசியில் என்னன்னு சொன்னால், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குப்பா, ஹோட்டலில் ஏதாவது வாங்கிட்டு வாங்கப்பார், ஏன்னா அவர் அதை அவ்வளோ சக்தி மூலமாக அவருக்கு வேண்டியது அவரால் எடுத்து இது பண்ண முடியும், பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி யோகாவில் வந்து சில சக்திகள் உண்டு, ஆனால் அதெல்லாம் லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது, அந்த இதனால எந்த லாபமும் இல்லை. அது வந்து ஏதோ ஒரு வகையான
கொஞ்சம் ஒரு வேடிக்கை காட்டிக்கிடலாம், ஒரு விளையாட்டு பண்ணிக்கிடலாம், அவங்க நம்மளை பெருசாக நினைக்கிற மாதிரி நம்ம ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கலாம். ஆனால் அந்த ஞானம் லிபரேஷன் சொல்லி ரெண்டு இருக்குது. அது வந்து ஞானம் முக்தி நீ சொல்கிறது, ஞானம்னுட்டு ஒன்று முக்தின்னு சொல்லி ஒன்று, இந்த ரெண்டும் தான் வந்து வாழ்க்கையோடு இணைஞ்சது நமக்கு எல்லாருக்கும் எந்த காலத்துக்கும் பிரயோஜனப்படக்கூடியது. இது ஒருத்தர் வந்து தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லி சொன்னால் அப்புறம் வேறு எதுவுமே தெரிய வேண்டியதில்லை, நம்ம எதை தெரியணுமோ அதை தெரிஞ்ச மாதிரி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஞானம்னா என்னன்னிட்டே சரியாக விளக்கி சொல்ல முடியாதபடி, அவங்களுக்கும் சரியாக விளங்கி சொல்ல புரியாதபடி, அது ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணதுனால அது ஏதோ ஒரு வினோதமான நிலைன்னிட்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன ஒரு சராசரி மனிதனுக்கு சம்மந்தம் இல்லாத நிலைங்கிற மாதிரி எடுத்துட்டாங்க. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய எல்லாருக்கும் தேவையான ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு நல்லது. யாரோ ஒருத்தருக்கு வந்து கஷ்டப்பட்டு அடைஞ்சு இது பண்ணுறது நல்ல கிடையாது. நீங்கள் யோக சாதனைகளுக்கு கஷ்டப்பட வேண்டியதுதான், பல வருஷங்கள் கஷ்டப்பட வேண்டியது. ஆனால் அந்த ஞானம் விடுதலை முக்தி மோட்சம் இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் என்னதை புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டா போதும். அதான் அந்த காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஞானம் எவ்வளோ நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் உதாரணத்துக்கு வந்து இந்த குதிரையை தான் எடுத்திருக்கேன். அந்த காலத்தில் குதிரை தான் ரொம்ப சர்வசாதாரணம். இந்த குதிரையில் வந்து சேணம் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு சைடில் காலை வச்சு மறு சைடில் காலை தூக்கி போடுற மாதிரி ஒரு சேணம்னுட்டு ஒன்று கட்டியிருப்பாங்க. அதில் ஒரு சைடில் நீங்கள் காலை வச்சு மறு சைடில் காலை தூக்கி போடுற நேரத்துக்குள்ளே நீங்கள் ஞானம் அடைஞ்சிடலாம்ங்கிற மாதிரி அந்த காலத்தில் உள்ள உதாரணம் அது. உண்மையில் அந்த இடம்னு சொல்லி சொன்னால் அவ்வளவு சுலபமான சாதாரணமான விஷயம். ஆனால் நமக்கு வந்து ஒரு பிரம்மாண்டப்படுத்தி அது ஏதோ ஒரு கிடைக்க முடியாத பொருள், ஒரு சர்வசாதாரணமான விஷயமே இல்லை, யாருக்கோ யாரோ ஒருத்தருக்கு வந்து தான் கிடைக்குங்கிற மாதிரி அது அப்படி வந்து அமைக்கப்பட்டுச்சு. உண்மையிலே அந்த ஞானம்னா என்ன? இப்போ நிறைய உதாரணமாக நமக்கு வந்து ஒரு பால் இருக்குது, நம்ம ஒரு நம்ம ஒன்று டேபிளில் ஒரு பால் வச்சுருக்கான, ஒரு கிளாஸில் பால் வச்சுருக்கான். இப்போ இந்த பாலினுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்கும் நீ சொல்லி பார்த்தோன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இந்த பாலை நீங்கள் சுவைச்சு பார்த்து குடித்து அதனுடைய டேஸ்ட் இப்படி தான் இருக்குது நீ சொல்லி சொன்னால், ஒரு தடவை நீங்கள் குடித்து பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு எப்பவும் பாலை குடித்து வச்சு பார்த்தான்னு சொன்னால் இது பாலுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ பாலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அது நீங்கள் நல்லா சுவைச்சு பார்க்கணும், சுவைச்சு பார்த்து அனுபவித்து பார்த்து அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த பால்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ இதே நேரத்தில் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி வச்சுருக்கிறோம், இன்னொரு கண்ணாடி டம்ளரில் பால் வச்சுருக்கிறோம். ஒரு டம்ளர் ரெண்டுமே கண்ணாடி டம்ளர் தான், உள்ளே என்ன இருக்குங்கிறது வெளியே தெரிகிற மாதிரி ஒரு டம்ளரில் பால் இருக்குது, இன்னொரு டம்ளரில் தண்ணி இருக்குது. இப்போ இதில் எது பால் எது தண்ணி இதை நான் குடித்து பார்த்து தான் சொல்லுவேன், டேஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்லுவேன்னு யாராவது சொல்லுவோமா? பார்த்த நிமிஷத்தில் எது தண்ணி எது பால்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சின்ன குழந்தைய கொண்டு விட்டாலுமே எது தண்ணி எது பால் கண்டுபிடினு சொல்லி சொன்னால் நான் குடித்து பார்த்து தான் டெஸ்ட் பண்ணி தான் சொல்லுவேன்னு எல்லாம் சொல்ல வேண்டியதே இல்லை. பார்த்த நிமிஷத்தில் இதுதான் பால் இதுதான் தண்ணின்னு தெரிஞ்சிடும். இப்போ ஞானங்கிறது அவ்வளோதான், நீங்கள் என் ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இது இவ்வளோ இதுதான் ஞானம் இது ஞானம் இல்லைன்னுட்டு சொல்லி ஒரு அறிவுபூர்வமாக ஒரு குழந்தைகளுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அந்த ஞானம்தான் உண்மையிலே உண்மையிலே ஞானம்னு சொல்லி சொல்கிறேன். நான் அவ்வளவு மேம்போக்கான ஒரு சாதாரண விஷயந்தான். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம நிறைய விஷயங்களுக்கு இடையில் ஒரு சாதாரண விஷயத்தை தெரியாமல் நம்ம இருந்துக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் எதையோ விசேஷமான சக்திகள் அடைகிறது தான் ஞானம் ஞானம்னு சொல்லி அப்படி ஒரு தவறாக கூட சில புரிஞ்சுக்கிட்டோம். அப்படி வந்து நம்ம தவறான நிறையா ஒரு கருத்துக்கள்னால ஞானம்னா என்னன்னு தெரியாத அப்படி ஒரு நிலையில் நம்ம மாட்டிக்கிட்டோம். உண்மையிலே ஞானங்கிறது ரொம்ப சுலபமான ஒரு எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம். இப்போ உண்மையிலே இந்த ஞானம்னா என்ன? இப்போ நாம் வந்து இந்த ஞானத்தை தேடுறதே நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் ஞானத்தையே தேடுறோம்னு. பிரச்சனைகள் இல்லைன்னா யாருமே ஞானத்தை தேட மாட்டாங்க. இப்போ இதே மாதிரி தான் புத்தருடைய லைஃப்பில் இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் ஏற்படுது.
புத்தருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால், இவர் வந்து சன்னியாசியாக போயிடுவார், இவர் குடும்பத்தில் இருக்க மாட்டார், சன்னியாசியாக போயிடுவார்னு சொல்லி அவரை பற்றி ஜாதக ஜோதிடங்களில் சொல்லிடுறாங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இவரை வந்து கஷ்டம் தெரியாமல் வளர்க்குறாங்க. எந்த கஷ்டமும் இவரோட கண்ணுக்கு தெரியக்கூடாது, எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ப்ரொட்டெக்டடாக இவரை வளர்க்குறாங்க. இவருக்கு கல்யாணம் ஆகிடுது, குழந்தை கூட வந்துடுது. ஆனால் எவ்வளோ காலம் தான் வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்க முடியும்? இவர் ஒரு நாள் வெளியே போகிறாரு, ஒரு வயோதிகனை பார்க்குறாரு, ஒரு நோயாளியை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க? நீ பார்த்தா எல்லாருக்கும் இப்படியெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே ஒரு காலத்தில் வயசாகி இந்த மாதிரி தான் நோய் முதியவராக ஆக வேண்டியிருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் போனான்னு சொன்னால் ஒருத்தர் இறந்து போன ஒரு பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ என்னன்னு சொல்லி கேட்டால், இப்படி தான் எல்லோரும் ஒரு காலத்தில் இறந்து போகணும்னு உடனே, அது வரைக்கும் அவரை வந்து ஒரு பிரச்சனையே இல்லாதவருக்கு என்னதோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணிட்டு, என்னடா வாழ்க்கை இப்படியே போயிடுதேன்னு சொல்லி அவருக்கு வந்து வாழ்க்கையே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மைக்கு போயிடுது. அப்போதான் என்னன்னு சொல்லி சொன்னால், அதுக்கப்புறம் அவர் பார்த்தான்னு சொன்னால், எந்த எல்லாமே நிம்மதியாக இல்லாமல் இருக்கணும், அதே மற்றவங்கள பார்த்தானா யாருமே நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரில, எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனைகளோட வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்கிறது தான் தெரியுது. இப்போ அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, கடைசியில் இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இந்த மனக்கவலைகள்லேருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா, துன்பம் துயரங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா, இதை நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லி தான் அவர் வந்து வீட்டு வீடு மனைவி மக்கள் எல்லாத்தையும் திறந்து காட்டுக்கு போயிடுறார். அவர் அரச பதவி காத்திருக்கு, அரச பதவி கூட வேண்டான்ட்டு போயிடுறார். அவர் வந்து அந்த காலத்தில் அவருக்கு ரெண்டு குருநாதர்கள் வந்து அவருக்கு போதனை பண்ணுறாங்க, என்ன பண்ணணும்னு சொல்லி. எல்லாருமே இந்த தியானத்தை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. தியானத்தை கற்றுக் கொடுத்தோடனே, தியானத்தை பண்ணின உடனே ஒரு நல்ல ஒரு சில அனுபவங்கள்லாம் அவருக்கு கிடைக்குது, மனசு அப்படியே ரம்யமாயிருது. ஒரு அது அலைவாஞ்சிக்கிட்டு இருந்த மனசு வந்து அலை இல்லாமல் அப்படியே சைலண்ட் ஆயிடுது. சரி, அப்போ நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைச்சிட்டு போல, இவ்வளோ சுலபமாக கிடைச்சிக்கிட்டுதான்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் அந்த அனுபவங்கள் வந்து எப்படி வந்ததோ அப்படியே போயிடுது. என்னடா வர்ற மாதிரி வந்துட்டு போயிடுதேன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக திருப்பி திருப்பி பண்ணி பார்க்குறாரு. பண்ணி பார்த்தான்னா எல்லாமே வர்ற மாதிரி வருது, போகிற மாதிரி போயிடுது. பிறகு என்ன பண்ணுறாரு, சரி அப்போ கொஞ்சம் நேரம் நமக்கு நல்லா நிம்மதியாக இருக்குது, பிரச்சனை இல்லாமல் இருக்குது, இந்த தியானத்தை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக பண்ணணும்னு சொன்னால் பெர்மனண்ட்டாக நமக்கு வந்துடும்னு சொல்லி நிறைய விரதங்கள், நிறைய தவ முயற்சிகள்லாம் பண்ணி கடுமையான முயற்சிகள் பண்ணிடுறாரு. இப்படி வந்து ஒரு 6 வருஷம் பண்ணுறாரு. கடைசியில் என்னன்னு சொன்னால், எல்லாம் வர்ற மாதிரி வந்துட்டு அவரை விட்டு போயிடுது. அப்போ அவருக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணுன்னு தெரில, ஏன்னா எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறாரு, கிடைச்ச மாதிரி கிடைக்குது, ஆனால் எல்லாம் அவளை விட்டு போயிடுது. அப்போ அதுக்கு மேலே இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லி சொல்லிக் கொடுக்குறக்கு அந்த ரெண்டு குருநாதர்களுக்கும் தெரில. அவங்களுக்கும் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சோ அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, அதோட முடிச்சுக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்ல தெரில. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரதான்னு சொல்லி இதுக்கு மேலே அதுக்கு மேலே போக முடியலன்னு சொல்லி அப்படியே மனம் அடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றாரு. எதையோ எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்க்கிறது என்ன வழின்னு சொல்லி தேடி தான் வந்தார். இந்த மாதிரி தியானங்கள் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் நேரம் கிடைக்குது, ஆனால் அவரை ஏமாற்றிட்டு போயிடுது. இதுக்கு மேலே வழியே இல்லைங்கிற நிலையில் அப்படியே மனம் அடைஞ்சு போய் மரத்தடியில் போய் உட்கார்ந்துடுறாரு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி, ஏன்னா அவர் தட்ட வேண்டிய கதவெல்லாம் தட்டி பார்த்தாச்சு, எந்த கதவும் திறக்கிற மாதிரி தெரில. ஒரு தோல்வி மனப்பான்மையில் போய் இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி மனம் முடிஞ்சு உட்கார்ந்த நிலையில் அவர் என்ன இதை தேடி வந்தாரோ அந்த தீர்வு வந்து அவருக்கு தானாகவே கிடைக்குது. அப்போ அவருக்கு நம்ப முடியலை, ஏன்னா ஏதோ முயற்சி பண்ணி நமக்கு ஒரு பலன் கிடைச்சிது, ஒரு ரிவார்டு கிடைச்சிது, ஒரு இது கிடைச்சிது, வெற்றி கிடைச்சிதுன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு அநியாயம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ணாமல் சும்மா போய் உட்காந்துருக்குறோம், எல்லாம் கிடைக்க வேண்டிய இதெல்லாம் கிடைச்சிது, அதெல்லாம் தானாகவே கிடைக்குதுன்னு சொன்னால் அது என்னன்னுட்டு அவருக்கே புரியலை. அப்போ அவர் தனக்குள்ளே என்ன தான் நடந்ததுன்னு சொல்லி அவர் தனக்குள்ளே எட்டி பார்க்குறார்.
அப்போ அவருடைய மனோ இயக்கமே வந்து வேறு மாதிரி இயங்கிறத அவர் பார்க்குறார். அதுக்கு வந்து நிர்வாண நிலைன்னுட்டு சொல்லி அவருக்கு பேர் கொடுக்குறார். இப்போ இது வந்து நமக்கு வந்து நம்ம சின்ன வகுப்புலேயே படிச்சிருப்போம், புத்தர் வந்து போதி மரத்தடியில் ஞானம் அடைஞ்சார், ஆசையே துன்பத்துக்கு காரணம்னு கண்டுபிடிச்சாரு, இன்னும் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா ஒரு மேம்போக்கான செய்தி, உண்மையான செய்தி அது கிடையாது. உண்மையான செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு வித்தியாசமான ஒரு மனோ இயக்கத்தை அன்னைக்கு கண்டுபிடிக்கிறார். அந்த மனோ இயக்கத்தில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு இயக்கத்தை கண்டுபிடிக்கிறார். உண்மையிலே அவர் என்ன கண்டுபிடிக்கிறார், இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்படி ஒரு நிலை இருக்குது, இதை நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன், இது என்னுடைய முயற்சினால் நான் கொண்டதில்லை, இது எனக்கு ஏற்கனவே இருந்தவொன்னே நான் இன்றைக்கி கண்டுபிடிச்சிக்கிட்டேன், இது எனக்கு மட்டும் சொந்தமானதில்லை, இது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்குள்ளேயுமே இப்படி ஒரு நிலை இருக்குது, இதை யார் யாரெல்லாம் அவங்களுக்குள்ளேயே கண்டுபிடிச்சிக்கிடுறாங்களோ அவங்க எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டுடலாம், அவங்களுக்கு பிரச்சனைங்கிறதே இருக்காது சொல்லி அவர் விளக்கம் சொல்கிறார். இப்போ அந்த நிர்வாண நிலைன்னா என்ன, அவர் புத்தர் வந்து அன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சார், உண்மையிலே எல்லா ஞானிகளும் இதை தான் கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிச்சதுனால தான் நாம் என்ன சொன்னால் அந்த ஞானிகள் பின்னால் போய் எங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஞானிகள் பின்னால் நம்ம போகிறோம். உண்மையிலே அண்ணா என்ன அப்படி ஒரு என்ன நிலையை கண்டுபிடிக்கிறாரு, அந்த புத்தருக்கு உள்ள மனநிலை என்ன, அதுக்கு முன்னாலே என்ன நிலையில் இருந்தார், என்ன நிலைக்கு அங்கே மாற்றம் அடைஞ்சார். இப்போ இதில் தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த வாழ்க்கையினுடைய ஒரு முடிச்சு, ஒரு பிரச்சனைகளினுடைய முடிச்சு அங்கே தான் இருக்குது. நம்ம இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் நம்ம டச் பண்ணாது. இது வந்து நம்ம வந்து இதுக்காக தவ தியானங்கள் எல்லாம் பண்ணணும்னு எல்லாம் அவசியம் இல்லை, அது வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆரம்ப காலத்துக்கு நம்மளை ஷேப் பண்ணுறதுக்கு, இப்போ புத்தரை ஷேப் பண்ணிச்சது, ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து கடைசியில் அடுத்த இடத்துக்கு வராரு, அந்த மாதிரி நமக்கு ஒரு இன்ட்ரடக்டரியாக ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் தியானங்கள்லாம் உபயோகப்படும். உண்மையிலே கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், அந்த கண்டுபிடிச்சதுக்காக அவர் எந்த முயற்சினாலும் அதை கண்டுபிடிக்கல, இது ஏற்கனவே நமக்குள்ளே இருக்குது, இருக்கிறது அன்னைக்கு கண்டுபிடிச்சிக்கிட்டார். அது என்ன கண்டுபிடிச்சார், அவர் என்ன கண்டுபிடிச்சாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நாமளும் அதை நமக்குள்ள கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இதில் வந்து இதே மாதிரி ஒரு சம்பவம், இப்போ நம்ம வந்து நம்முடைய பிரச்சனைகளுக்காக பயந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லித்தான் நம்ம எல்லாருமே இந்த முயற்சிகளுக்கு வரோம். இப்போ ஒரு அரசவை கூடுது, அந்த அரசவையில் அரசர் இருக்கார், நிறைய அரச பிரதானிகள்லாம் இருக்கிறாங்க, அந்த அரசவைக்கு ஒரு ஞானி வர்றார். அப்போ அந்த ஞானிகள்கிட்ட எல்லாரும் அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி தீர்வு கேட்குறாங்க, அரசரும் தனக்கு வேண்டிய தீர்வு கேட்குறார். அரசர் என்ன கேட்காருன்னா, எனக்கு நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனைகளாக இருக்குது, அதுக்கு எப்படி தீர்க்கிறதுன்னு சொல்லி கேட்குறார். அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, உன்னுடைய பிரச்சனைகள்லாம் நீ ஏன்ட்ட ஒப்படைச்சிருப்பா, நான் பிரச்சனைகளை தீர்த்துடுறேங்கிறார். அப்போ அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனைகள் வெளியே இருந்தால் சாமி உங்கள்கிட்ட தூக்கி தந்துடலாம், இது இந்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி, பிரச்சனைகள்லாம் என்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது, மனசுக்குள்ளே இருக்க பிரச்சனை எப்படி சாமி நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியும், பிரச்சனைகள்லாம் என்னுடைய மனசுக்குள்ளெல்லாம் இருக்குங்கிறது. அப்போ அந்த ஞானி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், சரி உன்னுடைய பிரச்சனைகள்லாம் உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்குது, அதை என்கிட்ட ஒன்னால் ஒப்படைக்க முடியல, சரி அப்போ ஒரு சுலபம் இன்னொரு வழி பண்ணோம், மனசுக்குள்ளே பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னால் அது எங்கேயாவது இடத்துல இருக்கும், அது எங்கே இருக்குதுன்னு சொல்லி நீனே உனக்குள்ள லொக்கேட் பண்ணு, நான் அங்கேயே வந்து அதை சரி பண்ணிடுறேங்கிறது. அப்போ அந்த ஞானி என்ன, அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய மனசுக்குள்ளே தானே இருக்குது, அந்த மனசுக்குள்ளே எங்கே இருக்குதுன்னு சொல்லி தனக்குள்ளே எட்டி பார்க்குறார். எட்டி பார்த்தான்னு சொன்னால் உள்ள உன்னையுமே காணுமே சுவாமிங்கிறார். இப்போ பிரச்சனை நீ தானே இருக்குதுன்னு சொன்னால், அதுவும் உன்னுடைய மனசுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறான், இப்போ உள்ளே எட்டி பார்த்தா உள்ள உன்னையுமே காணும்னு சொல்கிறான். அப்போ உண்மையிலே வந்து பிரச்சனைன்னுட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா, நீ இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா அல்லது இல்லாத பிரச்சனைக்கு தீர்வு கேட்குறியா,
பிரச்சனைன்னு ஒன்று இருந்துன்னா தீர்வு நம்ம சொல்லலாம். பிரச்சனையே இல்லைன்னா எப்படி தீர்வு சொல்ல முடியும்? இப்போ வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் என்னன்னு சொன்னால், நம்முடைய பிரச்சனைகளுக்காகத்தான் நாம் என்னெல்லாமோ பண்ணுறோம். ஞானம் அடையணுங்கிறோம், முக்தி அடையணுங்கிறோம், லிபரேஷன் அடையணுங்கிறோம். இதெல்லாம் பிரச்சனைகளுக்கு பயந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி தேடி தான். இப்போ உண்மையிலே பிரச்சனைன்ட்டு ஒன்று இருக்குதா அல்லது இல்லையா? இருக்கிற பிரச்சனைக்காக இந்த மாதிரிலாம் நம்ம ஓடுறோமா? ஒரு இல்லாத பிரச்சனைக்காக இந்த மாதிரி ஓடையில் இருப்போம். இப்போ இதே மாதிரி தான் நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்திக்கிட்டு இருந்தோம். அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு அன்பர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. எனக்கு வந்து சுலபமாக கோபம் வந்துடுது, அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நிறையா பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. கோபப்படுறது சுலபம், கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம். அப்போ அவட்ட சும்மா விளையாட்டாக பேசணும். ஐயோ, நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லணும்னு கேட்குறீங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு மட்டுமா கஷ்டமாக இருக்குது? எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு எங்கே நான் வழி சொல்ல முடியும்? ஆனால் நீங்கள் வந்து என்னென்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்கீங்க. கோபப்படுறது சுலபம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்லி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த அளவில் நமக்கு ரெண்டு பேருக்கும் உடன்பாடு தான், அதில் எந்த முரண்பாடும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டேன். கோவப்படுறது சுலபம், நீங்கள் கோவப்படுறது சுலபங்கிறதுனால உங்களுக்கு ஒரு வேலை. கஷ்டம், கோவப்படுறதும் கஷ்டம்னு சொன்னால் வேலை கொடுக்க போகிறதில்லை, கோவப்படுறது சுலபம்னு சொல்லிட்டீங்க. அது சுலபமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. கோபப்படுற சுலபம் தானே, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாகவே இருந்து காட்டுங்க. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம மனதில் நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸு, பிரச்சனைகள் எல்லாமே அது ஏதோ ஒரு பாறை மாதிரி அப்படியே உட்காந்துருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நாம் ஏதாவது ஒன்று பண்ணி தான் அதை சரி பண்ணணுங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டே இருக்கோம். உண்மையிலே வந்து அந்த பிரச்சனைகள் வந்து அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அது நம்ம பண்ணுறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா நம்முடைய மனதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எந்த பிரச்சனைகளாவது நாம் சொல்லி நாம் கிரியேட் பண்ணுறதில்ல, அதுவாக வருது. சரி, அதுவாக வர்றது வந்து எப்படி தான் தீர்வடையுது? இப்போ நமக்கு வந்து ஒரு பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, இதெல்லாம் வந்துன்னு சொன்னால் நம்மகிட்ட வந்துட்டு நம்மகிட்ட போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போ எல்லாத்துக்குமே ஒரு கால அவகாசம் இருக்குது. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து அதனுடைய எமோஷன்ஸ் நமக்கு வலி மனதில் ஏற்படுது. ஒரு பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு அரை மணி நேரம் எடுக்குமா, ஒரு மணி நேரம் எடுக்குமா, அல்லது நாள் கணக்காக இருக்குமா? இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், விஞ்ஞானிகளே இதை வந்து கணக்கு போட்டு சொல்கிறாங்க. ஒரு ஒரு எமோஷன், ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுள் வந்து எவ்வளோ நேரம்னு சொல்கிறாங்க. ஒரு வினாடினா எவ்வளோ நேரம் பாருங்கள், ஒரு வினாடினு இதுதான் ஒரு வினாடி. இது 60ல் ஒரு பங்கு வச்சான்னு சொன்னால், 60ல் ஒரு பங்கு நேரம் எவ்வளவோ அவ்வளோதான் ஒரு ஒரு உணர்ச்சியினுடைய ஆயுளே அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சி போயிட்டே இருக்கு. எந்த உணர்ச்சிகளுமே நிற்கிறதே இல்லை, அதுவாக மருந்து அதுவாக வெடித்து செதறி மறைஞ்சி போயிட்டே இருக்கும். நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால், அதை நம்ம ஏதோ நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணும்னு சொல்லி நம்ம தடுமாறுறோம். அவ்வளோதான், நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதுவாகவே போயிடுது. நம்ம அதுவாக மறைஞ்சி போகிறதுக்கு நாம் வந்து அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம். ஒரு ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு நாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறோம். ட்ரெயின் போயிட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சுங்கிறாங்க, சரி பரவாயில்ல டிக்கெட் கொடுங்கங்கிறோம். போன ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து என்ன பிரயோஜனம்? இப்போ இதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து மறைஞ்சி போயிடுது. மறைஞ்சி போனதுக்கு போய் நம்ம சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு வந்து எந்த எமோஷன்ஸுமே நாம் வந்து அதை கண்டுபிடிக்கும் போது, அதை ரெகனைஸ் பண்ணும் பொழுது அது இல்லாமல் போயிடுது. இப்போ நீங்கள் இந்த மழை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இடி மின்னலெல்லாம் பார்த்துருக்கு, ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னல் வெட்டும்.
ஒரு ரெண்டு மூணு வினாடி கழித்து தான் இந்த இடி ஓசை கேட்கும். நம்ம யாருமே வந்து இந்த ஃப்ளாஷ் லைட் மாதிரி மின்னலுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். இடி ஓசை கேட்கும்போது காதில் பொத்திக்கணும், இதுக்கு தலையில் விழுந்துருமோனே பயப்படும். ஆனால் எந்த இடி ஓசையை நம்ம கேட்குறோமோ அது நம்ம தலையில் விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இருந்தது அப்படியே தலையில் விழுந்துச்சாலும் இந்த ஃப்ளாஷ் லைட்டோடு விழுந்துருக்கணும். அந்த இடி இடி வந்து தனியாக நம்ம கேட்கும் பொழுது அங்கே உண்மையில் அங்கே இடியே கிடையாது, அது இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தான். உண்மையில் அங்கே ஒன்றுமே கிடையாது, அது ஃப்ளாஷ் லைட்டோடு அந்த இடியே முடிஞ்சு போயிடுது. இப்போ நாம் எதுக்கானுன்னு சொன்னால் முடிஞ்சு போன உடனே கண்டு தான் பயப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ இதே மாதிரி தான் என்னென்னா நம்மளுடைய எல்லா எமோஷன்ஸுமே வந்து வந்து முடிஞ்சு போயிட்டே இருக்குது. நாம் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு அங்கே அவகாசமே வேண்டியதில்லை. எல்லா எமோஷன்ஸுமே தானாக வந்து தானாகவே போயிடுது. எந்த எமோஷன்ஸும் நம்ம கிரியேட் பண்ணவே முடியாது. அந்த எமோஷன்ஸ் வருதுன்னு சொன்னால் அது நம்ம கண்ட்ரோல்லையும் கிடையாது, அதுவாக வருது அதுவாக போயிடுது. நம்ம எந்த எமோஷனே கிரியேட் பண்ணவே முடியாது. இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து இப்போ நான் ஒரு நம்ம ஒரு சினிமாவில் நடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஐயா கொஞ்சம் பயப்படுற மாதிரி நடிங்க, கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி நடிங்கன்னு சொல்கிறார். நாம் வந்து கொஞ்சம் வருத்தத்தை முகத்தில் காட்டுறோம், பயத்தை காட்டுறோம். இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷனாக தான் இருக்கும், உண்மையான உணர்ச்சிகளாகவே இருக்காது. அது உண்மையான உணர்ச்சிகளாக இருந்துன்னு சொன்னால் நம்ம பாடியில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்லாம் ஏற்படுத்தும், நர்வஸ் சிஸ்டத்தில் பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும். ஆனால் நாமளாக கிரியேட் பண்ணால் அப்படிலாம் கிரியேட் பண்ண முடியாது. இதுமாதிரி தான் வந்து ஒரு வெட்டினரி டாக்டர், அவர் வந்து ஊட்டியில் வேலை பார்க்குறாரு. அவர் அவருடைய அனுபவத்தை சொன்னார். இந்த ஊட்டியில் வந்து சம்மர்லேயே நல்லா குளிராக இருக்கும், வின்டர் சீசனில் எப்படி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ குளிராக இருக்கும். அவர் வின்டர் சீசனில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு யானை கிட்ட காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டுறார். அது இப்போ மாட்டிக்கிட்டு தப்புறவுக்குள்ள என்ன சொன்னால் அவர் உடம்பெல்லாம் வேர்த்து பயத்தில் பனியனை புளிஞ்சானா அப்படியே வேர்வையாக கொட்டுது, அந்த அளவுக்கு அவ்வளோ குளிர் சீசனில் உடம்பெல்லாம் வேர்த்துட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு பயத்தை நம்மளால் கிரியேட் பண்ண முடியுமா? அது இயற்கையாக வருது. அதே மாதிரி தான் நம்முடைய எல்லா எமோஷன்ஸுமே இயற்கையாக வரும், வந்து அது பாட்டு மறைஞ்சி போயிடும். நாம் அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அது நமக்கு நமக்கு நம்முடைய சரி பண்ணுறதுக்காக அது எதுவுமே வெயிட் பண்ணுறதும் இல்லை, அதுவாக வந்து எவாப்ரேட்டாக அப்படியே மறைஞ்சி போயிடுது. ஒரு வெடி வெடித்து செதறி மறைஞ்சி போகிற மாதிரி மறைஞ்சி போயிடுது. நம்ம ஒன்றுமே பண்ண தேவை இல்லை. இதை நாம் எதுவுமே பண்ண தேவையில்லைங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டா போகும். இப்போ நம்ம நம்முடைய எமோஷன்ஸை வந்து சரி பண்ண தேவையில்லைங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் நமக்கு இருந்தோன்னு சொல்லி சொன்னால், இதை தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் வந்து ஞானம்னு பேர் கொடுக்குறாங்க. இது நம்ம வந்து சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னால் கூட போதும், ஞானம்னுட்டு பேர் கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்ம மனதினுடைய இயக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி நினச்சிட்டா கூட போதும். நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே வந்து வெடித்து செதறி ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து செதறி மறைஞ்சி போயிட்டே இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நீங்கள் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், நம்முடைய உணர்ச்சிகளை அதுபோக்கில் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த உணர்ச்சிகள்லாம் என்ன ஆகும், நம்முடைய மனோ இயக்கம் என்ன ஆகும், அது அதுவாக இயங்கும். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் நாம் உள்ளே நுழைஞ்சிடறோம். நீங்கள் உள்ளே நுழையலன்னு சொன்னால் அந்த மனோ இயக்கம் அதுவாக இயங்குது. அந்த மனோ இயக்கம் அதுவாக இயங்குறதுக்கு பேர் முக்தி விடுதலைன்னு சொல்லி மோட்சம்னு எல்லாம் பேர் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம அப்படி பெரிய பெயர்கள்லாம் கொடுத்து அதுக்காண்டு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது நம்முடைய இயற்கையான நிலையே அதுதான். அந்த மனதினுடைய சுதந்திரமான இயக்கத்துக்கு பேர் லிபரேஷன், முக்தி, மோட்சம்னு சொல்லி பேர். நமக்கு அந்த மனசுக்குள்ள மனோ இயக்கம் சம்மந்தமாக நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டது தான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம், ஞானம்னு சொல்கிறோம், என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறோம். ஆனால் இதை தான் என்னென்னு சொல்லி சொன்னால், எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு வகையில் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொன்னால், அதை கண்டுபிடிச்சது எப்படின்னு தெரியாமலேயே தேவையில்லாதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து அதையும் இதையுமே சேர்த்து விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதனால என்ன சொன்னால் நம்ம விளங்குறதுல ரொம்ப கஷ்டமாக போயிடும். உண்மையில் என்னென்னு சொன்னால், ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் எல்லாருக்கும் புரியக்கூடிய விஷயம். இதே மாதிரி தான் நாங்கள் வந்து ஒரு முகாம் பொள்ளாச்சியில் ஒரு முகாம் நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே வந்து ஒருத்தர் வந்து மைக் ஆப்ரேட்டர், ஒருத்தர் வந்து இந்த மைக்குக்கெல்லாம் நான் இது பண்ணிகிட்டு இருந்தார். வந்து கிராமத்தில் உள்ளவர், அவர் ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர்.
நாங்கள் ரெண்டு மூணு நாள் கழித்து நாங்கள் அன்றைக்கி எல்லாம் முகாமெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புற நாளில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த மைக்காரர் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் யார்கிட்ட பேசிகிட்டு இருந்திருக்கார், இன்றைக்கி முடிச்சிட்டாங்க பிள்ளையா, இன்றைக்கி எல்லாம் அவனுக்கு முடிச்சுட்டு போயிடுவாங்க பிள்ளையான்னு சொல்லிட்டு இருந்திருக்கார். அப்போ அவர்கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது, எனக்கு ரெண்டு நாள் இதை கேட்டதில் எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, நான் நிம்மதியாக இருக்கேன், இது வரைக்கும் நான் தினசரி தண்ணி போடாமல் நிலை இருக்க முடியாது, நம்ம ரெண்டு மூணு மணி நேரம் தண்ணியே போடலை, எனக்கு மனசில் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கேன்னு இருக்கார். சரி, அப்போ அவரை நாங்கள் கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது கொஞ்சம் புக்கு படிங்கன்னு சொல்லி புக்கை கொடுத்தான்னு சொன்னால், எனக்கு படிப்பறிவே கிடையாதுங்கார். ஏன்னா உண்மையில் பிரச்சனை வந்து அவங்க ஒன்றுமையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு ரொம்ப பாண்டித்யம்லாம் தேவையில்ல, ஒரு சாதாரண விஷயம். அவருக்கு வந்து வேற ஒன்றுமே இல்லை, அவர் சும்மா அந்த மைக்கு அரேஞ்ச் பண்ணி அங்கே இதை வச்சுக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். அவர் சும்மா ஒரு ஹெல்ப் பண்ண வந்தவர் தான் வந்து நம்ம என்ன பேசுகிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவருடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிட்டு. இப்போ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த காலத்தில் யாரெல்லாமோ எப்படியோ இதாகி இந்த ஒரு இதை தெரிஞ்சுக்கிட்டதான் ஞானின்னு சொல்லி ஒரு நிலைக்கு வந்துடுறேன். ஞானம்ங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு விசேஷமான ஏதோ ஒரு ஆற்றல்கள் உள்ள நிலை கிடையாது. நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டதுனால நம்முடைய மனோரீதியான எல்லா பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட்டுறோம். அப்போ அந்த மனசு வந்து சுதந்திரமாக இயங்குறது தான் வந்து லிபரேஷன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ மனசு வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடணும், ஆறு வந்து நிற்காமல் அப்படியே ஓடிட்டு. இப்போ நீங்கள் ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டு இருக்க ஆற்றுக்குள்ளே நீங்கள் குறுக்கு கை விட்டிங்கன்னு வச்சுக்கிடுங்க, தண்ணி என்ன ஆகும், உங்கள் கையை சுற்றி தண்ணி சுழலும். சரி, தண்ணி எல்லாம் அப்படி கிளாக் வைஸில் சுற்றுது, நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் கொஞ்சம் சுற்றினா சுழல் போயிருமானா போகாது. நீங்கள் கையை எடுத்துட்டிங்கன்னா சுழல், தண்ணியில் வந்த சுழல் தானாகவே ரிலீஸ் ஆகி போயிடும். இப்போ நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொன்னால், இந்த இயற்கையாக இயங்கக்கூடிய மனசுக்குள்ளே நம்ம கையை விட்டுறோம். ஏதோ ஒன்று பண்ணி நம்ம உள்ள ஒரு சுழலை கிரியேட் பண்ணி விட்டுருவோம். நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஒரு வேலையும் இல்லை, நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, இருக்கிற செய்கிற வேலையும் நிப்பாட்டிட்டா போதும், அவ்வளோதான். எல்லாமே தானாகவே சரியாயிடும், உங்களுக்கு அங்கே ஒன்றும் வேலையே கிடையாது. நம்ம அகத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லை, நம்முடைய மனோ இயக்கத்தை பொறுத்தளவு நமக்கு எந்த வேலையுமே இல்லை. இப்போ அந்த காலத்தில் இதுதானு சொல்லி சொன்னால் சும்மா ஆயிருன்னு சொல்லி ஞானிகள் சிலவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு வேலையும் இல்லாமல் நம்ம சும்மா இருந்தோம்னு சொல்லி சொன்னால் மனோ இயக்கம் தானாகவே சரியாது. இப்போ இதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், சரி சும்மா இருந்தோம்னு சொன்னால் நம்ம வீட்டை கவனிக்கிறது யார், நம்ம வேலையை கவனிக்கிறது யாருன்னு ஒரு கேள்வி வந்துடுது. இப்போ அதனால தான் என்னன்னு சொன்னால், அந்த காலத்தில் சும்மா இருன்னு சொன்ன உடனேயே சரி எல்லாம் அவன் பார்த்துடுவான், ஆண்டவன் செயல் எல்லாம் அவனே ஆண்டவனே பார்த்துக்கிடுவான், சும்மா இருன்னு சொல்லி ஸோ நல்லா தான் இருக்குது, ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா இருந்துருவான்னு சொல்லி நிறையா பேர் அப்படியே இருந்துடுறான். இதெல்லாம் சும்மா இருங்கிறதெல்லாம் நம்முடைய மனசை பொறுத்தளவில், நீங்கள் புறத்தை பொறுத்தளவில், புறச்செயல்களை பொறுத்தளவில், வீட்டை பொறுத்தளவில், உங்களோட அலுவலகத்தை பொறுத்தளவில், தொழிலை பொறுத்தளவில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை முழுமூச்சாக செய்யுங்க. எல்லாத்துக்குமே நம்ம மனசை பயன்படுத்தி தான் நம்ம செய்கிறோம். மனசை வந்து புறச்செயல்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம மனசை பயன்படுத்திக்கிறோம். ஆனால் நம்ம அகத்தில் வரக்கூடிய எமோஷன்ஸை சரி பண்ணுறதுக்கு மட்டும் நமக்கு மனசுக்கு வேலையே கிடையாது. இப்போ மன உணர்ச்சிகளை சரி பண்ணுறதுக்கு மனசுக்கு வேலையே கிடையாது. நம்ம அகத்தை பொறுத்தளவில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நம்ம எந்த வேலையுமே இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறது மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்கிடுறது. இதைத்தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம், இதைத்தான் நம்ம ஞானம்னு சொல்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம முதல் செஷனில் வந்து நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, இந்த ஞானம்னா என்னங்கிறதான் நம்ம தலைப்பு. நம்ம இதை மட்டும் நம்ம முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடுறோம். இதில் நம்ம ஏதாவது நம்ம கேள்வி பதில்களில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி இந்த இதை நம்ம புரிய வேண்டியதை புரிஞ்சிட்டோம்னு சொன்னால், நம்ம அடுத்த செஷன் வந்து இந்த அகம் புறம், அகத்தில் நம்ம என்ன செய்கிறது ஒன்றுமே இல்லை, அதுக்காக புறத்தில் நாம் செய்யாமல் இருக்க முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு பக்கத்தில் வேலை செய்யணும், ஒரு பக்கத்தில் வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதை நமக்கு சரியாக கான்ட்ராஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அகம்னா என்ன, புறம்னா என்ன, அகத்தில் எதை வேலை செய்யணும், எதை வேலை செய்யாமல் இருக்கணும், புறத்தில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி இணைச்சி புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இதை வந்து நம்ம ரெண்டாவது செஷனில் நம்ம வச்சுக்கிடுறோம். இந்த ரெண்டு இதையுமே இது அந்த ரெண்டு தான் வந்து என்னென்னு சொன்னால், இந்த ஞான முகாமிலேயே இந்த ரெண்டு டாபிக் தான் முக்கியமானது. நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுனா என்ன, அகம் புறம்னா என்ன, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் போதும். அப்புறம் மற்றதெல்லாம் நாளைக்கு பார்க்கக்கூடியதெல்லாம் சைட் சப்போர்ட்டு, இது இதுக்கு உதவி பண்ணுற மாதிரி உள்ளது தான் நாளைக்கு பார்க்க போகிறோம்.
மெயினாக புரிஞ்சிட வேண்டியது இன்றைக்கி பார்க்க வேண்டியது ஒன்று தான் மெயினாக புரிஞ்சிட வேண்டியது. இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீங்கள் கேட்டு கொஞ்சம் நம்ம ஃபர்தராக டிஸ்கஷன் பண்ணிக்கிடலாம். அதுபோக நம்ம மத்தியானம் நம்ம இந்த செஷன் முடிஞ்ச பிறகு என்னென்னா அந்த அகம் புறம்னுட்டு வரும்பொழுது தான் உங்களுடைய பர்சனல் ப்ராப்ளங்கள் எல்லாமே அந்த அகம் புறம்ங்கிறத நீங்கள் என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் பர்சனல் ப்ராப்ளம் எல்லாமே போயிடும். ஏன்னா நீங்கள் எல்லா மனோரீதியான ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட அது ஏதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் வேலைகள் இதுகளோட ரிலேட்டடாக தான் இருக்கும். உங்கள் உறவுகளோட ரிலேட்டடாக இருக்கும், உங்களுடைய வேலையோட ரிலேட்டடாக இருக்கும், அல்லது ஏதாவது சூழ்நிலையோட ஏதோ வகையில் ரிலேட்டடாக இருக்கும். அப்போ அதோடலாம் லேட் பண்ணும்போது அந்த அகம் புறம்ங்கிற டாப்பிக்கை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த கேள்விகளுக்கும் நமக்கு எல்லா பதில்களும் கிடச்சிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னா என்ன, ஞானம்னா என்னங்கிற முதல் பகுதியை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். இந்த முதல் பகுதி சம்மந்தப்பட்ட கேள்விகளை நம்ம நீங்கள் நேரில் கேட்டாலும் சரி இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஏதாவது பேப்பர்களில் எழுதி கொடுத்தீங்கனாலும் சரி. இப்போ கேட்குது, ஹலோ வணக்கம். வணக்கம். நீங்க இப்ப சொன்ன விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லலாமா? ஆ சொல்லுங்க சொல்லுங்க. ட்ரெயின் ஸ்டேஷன்ல போய் ஒரு ஊருக்கு போறாரு, ஒவ்வொருத்தர் டிக்கெட் வாங்கும்போது என்னையா அந்த ட்ரெயின் போய் 10 நிமிஷம் ஆச்சுன்றாரு, ஆனாலும் எனக்கு டிக்கெட் கொடுங்கன்றாரு. அப்ப போகாத ஒருத்தர் டிக்கெட் எடுக்குன்னு கேட்டீங்க, அந்த ஒரு விஷயம் மிக அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் இடியும் மின்னலும் பத்தி சொன்னீங்க, மின்னல் ஃபிளாஷ், ஃபிளாஷ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வருது, மறுபடி போய் ஒரு 10 வினாடிகள் கழிச்சுன்னா உங்களுக்கு இடி வருது. அந்த இடி வரும்போது எல்லாரும் பயப்படுறோம், ஒண்ணுமே இல்லாத எப்போ இந்த ஃபிளாஷ் பண்றதோ அந்த நேரத்திலேயே உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இடின்றது ஒன்லி அஸ்ட்ராக்ட், ஒண்ணுமே கிடையாது, அது ஒரு பொருளே கிடையாது, அதுக்கு நீங்க பயப்படுறீங்க. இல்லாத ஒரு விஷயத்துக்காக ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஒரு ஃபிளாஷ் பண்ண போதே முடிஞ்சு போச்சு, அதுவும் ரொம்ப தெளிவா இருக்கு. மூணாவது விஷயம் ரொம்ப அழகா என்ன மனதில் ரொம்ப பட்ட விஷயம் என்னன்னா, ஓடுற ஆறு தண்ணி, தண்ணின்னா அது பாட்டு போயிட்டே இருக்கு. நம்ம வந்து கை வைக்கும் போது ஸ்ட்ராக் வைஸா சுத்துது, நிறுத்தி நம்ம 5 வயசு இதெல்லாம் சொன்னீங்க, நம்ம மறுபடியும் கை எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளோ தானா ஓடுது. இந்த மூணு விஷயத்துலேருந்து கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட இந்த மூணு விஷயத்தை கனெக்ட் பண்ணி கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, புத்தர் சொன்னீங்க இல்லையா, இதெல்லாம் சரி, அவர் வந்து அந்த போதி மரத்துக்கு உட்கார்ந்த அப்புறம் எல்லாம் தானாவே புரிஞ்சு போச்சு அவருக்கும் சொன்னீங்களே, அங்கதான் எனக்கு கொஞ்சம் எங்களுக்கு சிறு விளக்கம் தானா புரிஞ்சு அவர் என்ன புரிஞ்சுட்டு இருக்காரு, சும்மா அப்படியே உட்காந்துருந்தா தெளிவு வந்துடுமா, இல்லை எதுவுமே முயற்சி பண்ணாம பிரயாசை பண்ணாம அவர் உட்காந்துருக்காரு, அத்தனை வருஷம் கஷ்டப்பட்டாரா, மூணு குரு கிட்ட ரெண்டு குரு கிட்ட போதி மரம் கீழே ஒரு பர்டிகுலரா அந்த இம்பாக்ட் சொல்ல முடியுமா? நன்றி. இப்போ புத்தர் வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னுட்டு இருந்தாருன்னு சொல்லி சொன்னால் முயற்சியிலேயே ஒரு கவனம் போயிட்டே இருக்கும். அப்போ முயற்சி பண்ணுறதுங்கும் பொழுது அப்போ அவருடைய மனசை வந்து அது இயக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பார். எந்த முயற்சி பண்ணுறாங்களும் மனதை பயன்படுத்தி தான் இயக்க முடியும். இப்போ அவருக்கு வந்து நம்ம ஒரு தியானம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் மனசை இங்கே ஒரு இடத்துல கவனத்தை நிறுத்துறது, அல்லது சுவாசத்தை கவனிக்கிறது, அல்லது ஒரு ஜபம் பண்ணுறது, எதையாவது ஒரு வேலைகளில் மனசை கவனித்து மனசோட இணைஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில் இருக்கும். இப்போ வந்து அகத்தை பொறுத்தளவில் எந்த வேலையுமே எதையுமே பண்ணுறதுக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆகிட்டதுன்னு சொல்லி உட்காரும்பொழுது என்னென்னு சொன்னால் அவருக்கு வேலை நின்று போச்சு. அவருக்கு வேலை நின்ற பிறகு அவர் எதையாவது வேலையை கையில் எடுத்தார்னா செய்ய வேண்டியிருக்கும். ஒரு கையில் ஒரு வேலையுமே கையில் எடுக்கலை, எந்த வேலையுமே இல்லாமல், ஏன்னா எல்லா வேலையுமே ஃபெயிலியர் ஆகிட்டுது. ஃபெயிலியர் ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் என்னென்னு சொன்னால் அப்போ அந்த அவர் சும்மா இருந்தாலும் மனசு சும்மா இருக்காது. அப்போ மனசு வந்து இயங்கும். அப்போ மனசு இயங்கும் பொழுது அது அதுவாக இயங்குது. அப்போ அதுவாக இயங்கிறத வந்து அதுதான் வந்து லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ மனசு வந்து எப்படி அதுவாக இயங்குதோ அப்போ அந்த அதுவாக இயங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டார் அவ்வளோதான். ஆனால் அது அதுவாக இயங்கும் பொழுது அந்த அதுவாக இயங்குகிற மனசில் வந்து பிரச்சனைகளே இல்லைங்கிறதான் அவருக்கே தெரியுது. அப்போ அது ஒரு வேற ஒரு பரிமாணத்தில் அந்த மனசு இயங்குது. அது வரைக்கும் என்னென்னா இவர் அந்த மனசை இயக்குனார். இப்போ இன்றைக்கி என்னென்னா மனசு அதுவாக இயங்குது, அது இயங்குறத அவர் பார்த்துக்கிட்டார் அவ்வளோதான். அது அதுவாக இயங்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிட்டார். இப்படி எல்லா ஞானிகளுடைய லைஃப்லேயுமே
இந்த மாதிரி தான் நிறைய நடந்திருக்கு. நம்ம அந்த 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 ஞானி எல்லாம் மற்ற ஞானிகளுடைய லைஃப்பில் எப்படி இயங்குது கண்டுபிடிச்சாங்கங்கிறத நாளைக்கு செஷனில் நம்ம அதை ஃபைனல் செஷனில் அதை சொல்லுவோம். இந்த கன்ஃபர்மேஷன் வர்றதில் எல்லா ஞானிகளும் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சாங்கங்கிறத வந்து நம்ம கடைசி செஷனில் நம்ம சொல்ல போகிறோம். வேறு யாராவது கேள்வி கேட்குறீங்களா? வணக்கம். ஒரு ஆன்மீக வாழ்வு அப்படின்னு வாழ்றோம், ஆனா அந்த சமுதாயத்துல நம்ம ஒரு இழிச்ச பையன் முட்டா பையங்கிற மாதிரி அந்தஸ்து தான் நமக்கு கிடைக்குது. இதுக்கு என்ன தீர்வு சொல்றீங்க, எப்படி வழிகாட்டுறீங்கன்னு சொல்லணும் ஐயா. இப்போ இது வந்து இப்போ சிலவங்க இப்போ நல்ல சில வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஆன்மீகம் இதுகளெல்லாம் போகிறவங்க வந்து பார்த்தான்னு சொல்லி சொன்னால் வீட்டில் உள்ளவங்களாம் முதல்ல பயப்படுவாங்க, இவர் போகிறார திரும்பி வீட்டுக்கு வருவாராங்கிற மாதிரி பயப்படுவாங்க. சிலவங்க வந்து அதே மாதிரி சில வீடுகளில் வந்தால் அந்த காவி ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பயப்பட்டுருவாங்க. அதாவது அடுத்தவங்க ஒருத்தர் காவி எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னு சொன்னால் ஆசீர்வாதம் வாங்கி விபூதியெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாராவது காவியை எடுத்துட்டாங்களோ அல்லது ஏதாவது பண்ணா போகிறோம் இந்த மாதிரி ஒரு இதோ கோயிலுக்கு வந்து ஒரு 40 நாள் வரதா இருக்கிறேன்னு சொன்னால் சரி இன்னும் விட்டுருவாங்க பரவாயில்ல, சரி 40 நாள் கழித்து வந்துடுவார் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஒரு கேரண்டி இருக்கும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம மனசுலையே எப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இது வந்து ஒரு சமுதாய லைஃபுக்கு சரியில்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மை இருக்குது. இது காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்மீகத்துக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சில வேஷதங்கள்லாம் போடுற ஒரு தன்மை, சில பயிற்சி பதிலில் பண்ணுறது அல்லது கோயிலுக்கு போகிறது சில விபூதி வச்சுக்கிடுறது அப்படி ஏதாவது வகையில் சில இது அம்சங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு அதை கண்டு நம்ம பயப்படுற மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நாம் என்ன சொல்ற நம்முடைய சொல்கிற ஞானம் என்னன்னு சொல்லிங்கன்னா நீங்கள் சைக்கலாஜிக்கலாக மட்டும்தான், நீங்கள் வந்து இதுக்கும் குடும்பத்துக்கோ உங்களுடைய தொழிலுக்கோ பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஒரு நீங்கள் யாராகவும் இருக்கலாம். இப்போ நீங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் வந்து ஞானியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் இந்த தொழில் பண்ணுறதுல நீங்கள் தொழில் பண்ணக்கூடியவராக தான் இருக்கணும். அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நாம் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் இன்ஸ்பெக்டராக நம்ம வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாம் வந்து ஒரு குற்றவாளியை பிடிச்சி ஒரு உண்மையை வரவழைக்க வேண்டியிருக்கு. நம்ம ஐயா கொஞ்சம் உண்மையை சொல்லப்பா என்ன சொல்லுவோம். அப்போ என்னன்னா நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்தோம்னா இன்ஸ்பெக்டர் எப்படி நடந்துக்கிட முடியுமோ அந்த மாதிரி நடந்துக்கிடும். இப்போ அதே மாதிரி இது என்னன்னா ஒரு ஞானிங்கிறவங்க வந்து இந்த மாதிரி தான் நடந்துக்கிடணும்னு சொல்லி ஞானின்னு சொல்லி ஒரு இலக்கணமே கிடையாது. நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கிட்டுறீங்க அவ்வளோதான். ஃபிசிக்கலாக நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும்னு சொல்லி சொன்னால் சூழ்நிலையை பொறுத்த அளவில் நீங்கள் எப்படி நடந்துக்கிடணும்னு சொன்னால் ஒரு இன்ஸ்பெக்டராக நடந்துக்கிடும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தோம்னு சொன்னால் பிஸ்னஸ் மேனாக நடந்துவிடும். நீங்கள் ஞானின்ட்டு சொல்லி ஒரு அப்படி இப்படி ஞானி வந்து இப்படி தான் நடந்து விடுவாருன்னு சொல்லலாம்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஞானின்னு சொன்னால் அகத்துக்கு மட்டும்தான் ஞானி, புறத்துக்கு நீங்கள் ஞானியாகவே இருக்கக்கூடாது. புறத்தை பொறுத்தளவு ஒரு ஆவரேஜ் மனிதன் தான், சராசரி மனிதன் தான். அந்த சூழ்நிலைக்கு எப்படி நீங்கள் நடந்துக்கிடணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிடும். அப்படி நடந்துக்கிடும் பொழுது இப்போ நாம் வந்து அது யாரையுமே நம்ம இழிச்ச வாயன்னு நினச்சிக்கிடுறோங்கிற மாதிரிலாம் நினைக்க வேண்டியதில்ல. அங்கே வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பர்ஃபெக்டாக நடந்துக்கிடணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிடணும். அங்கே வந்து நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து ஏமாந்து போகணும்னே அவசியம் இல்லை. மன ஓட்டத்தை கட்டுக்குள் வைத்து பராமரித்தல் ஞானம் என்று படித்திருக்கிறேன். குதிரையின் கடிவாளத்தை உதாரணப்படுத்தி படித்திருக்கிறேன்.
ஆனால் இது வித்தியாசமாக இருக்கிறது. மன இயக்கம் நம் கைகளில் நம் கைகளால் தடைப்பட்டால் சரிப்படுத்தலாம். அருகில் இருப்பவர்கள் கைகளால் சமுதாய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, மனதை நமக்கு நெருங்கியவர்கள் மூலமாக தடைப்பட்டால் என்ன செய்வது? பராமரிக்கணும், அனாவசியமான எண்ணை ஓட்டத்தை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. என்ன நம்ம பிராக்டிஸ் பண்ணாலும் நம்ம அது கட்டுக்குள்ள வர மாட்டேங்குது. ஆனா அது இயக்கத்திலேயே விட்டுட்டா ரொம்ப பேசா கூட இருக்குமோன்னு எனக்கு தோணுது. நீங்க பேசுனது கசிது. ஆனா நம்ம கைகளால தடைபட்டுச்சுன்னா பரவாயில்ல, ஆனா பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கைகளால தடைபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஜாஸ்தியா இருக்கு. அ
இப்போ உங்க கேள்வி வந்து அகம் புறங்கிற டாபிக்ல இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவா பண்ண பார்க்க போறோம். ஏன்னா அது புறத்தோட தொடர்புடையதா இருக்கும்போது இப்போ இதுல என்னன்னு சொல்லி சொன்னா, நம்ம மனசை கட்டுக்குள்ள வச்சுக்கிடுறதுங்கிறது ஒரு ஆரம்பகால பயிற்சி. இப்போ நம்ம வந்து ஞானம் தியானங்கள் பழகிறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், ஜபம் பண்ணுறோம், இதெல்லாம் மனசை கட்டுப்படுத்துகிறதும் கட்டுப்படுத்துகிற பயிற்சி வந்து ஒரு ஆரம்ப காலத்துக்கு நமக்கு தேவைதான். அதுக்காக அது இது தப்புன்னுட்டு அர்த்தம் இல்லை, தேவைதான் ஒரு ஆரம்ப காலத்துக்கு அது கரெக்டு தான். ஆனால் அது வந்து இப்படி எப்படி புத்தர் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு 6 வருஷம் பயிற்சி பண்ணி பார்த்தாரு, பார்த்துட்டு கடைசியில் அது முடியலைன்னு சொல்லி விட்டாரோ, அதே மாதிரி அது வந்து ஒரு ஆரம்ப காலத்தில் அவரும் கட்டுப்படுத்த தான் செஞ்சார். அதே மாதிரி எல்லாருமே கட்டுப்படுத்த தான் செய்கிறோம். அது வந்து ஒரு ஆரம்பகால பயிற்சியாக எடுத்துக்கிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து சுதந்திரங்கிறது வந்து அப்படியே விட்டுற வேண்டியது, விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அதன் அளவில் சரியாயிடும். இப்போ அதே நேரத்தில் அதன் அளவில் சரியாயிட்டோம்னு சொல்லி சொன்னால் புறத்து சம்மந்தப்பட்ட அளவில் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த ரியாக்ஷனை பொறுத்த அளவில் நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ நமக்கு அந்த அகத்துக்குள்ளே அந்த ரியாக்ஷனை நம்ம சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. புறத்தில் செயலை நீங்கள் சரி பண்ணிங்கன்னா போதும், புறத்தை சரி பண்ணணும்னு தான் செய்யணும். அகத்தை நம்ம அந்த உடனே ரியாக்ஷன் வராமல் பார்த்துக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. அது ரியாக்ஷன் அது பாட்டுக்கு வரும், வந்துட்டுன்னா அது பாட்டுக்கு மறைஞ்சிடும். அதனால் நம்ம அகத்துக்குள்ளே நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் புறத்தில் ரியாக்ஷனே இல்லாமல் இருக்கணும்னுட்டுலாம் அவசியம் இல்லை. ரியாக்ஷன் வரதான் செய்யும், வந்து ரியாக்ஷனை நம்ம என்ன சரி பண்ணணும்னுட்டு ஒரு முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரியாக்ஷன் வராமல் பார்த்துக்கிடணும்னு அவசியம் இல்லை, அது வரதான் செய்யும். சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னால் போனீங்கன்னு சொன்னால், யார் யாரெல்லாம் கண்ணாடி முன்னால் போகிறாங்களோ அவங்களுடைய இமேஜ் கண்ணாடியில் பிரதிபலிக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நல்ல சூழ்நிலையை வந்து உங்கள் மனதுக்குள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு மோசமான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா மோசமான சூழ்நிலையும் மனசில் ரிஃப்ளெக்ட் பண்ண தான் செய்யும். அந்த ரிஃப்ளெக்ஷன் சம்மந்தமாக நம்ம ஏதாவது பண்ணணுமானா பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் செயல்களில் அதுக்காக நீங்கள் வந்து நல்ல ஒரு சூழ்நிலையில் வந்து அந்த சூழ்நிலை என்ன பண்ணணும் சொன்னால் சூழ்நிலை நம்ம நிர்வாகம் பண்ண தான் செய்யணும். அதில் மாற்றி அமைக்க வேண்டியதை மாற்றி அமைக்க தான் செய்யணும். நீங்கள் அகத்துக்குள்ளே நான் உங்கள் எதையுமே மாற்றி அமைக்க வேண்டியதில்லை, நீங்கள் அங்கே சுதந்திரமாக விட்டுட்டா போதும். வேற எதுவும் நீங்கள் கேள்வி கேள்வி நேரில் கேட்குறா இருந்தாலும் கேட்கலாம், இல்லை எழுதி கொடுக்குறா இருந்தாலும் எழுதி. ஞானம் வரலன்னு சொல்றாரா? இல்ல அவர் வந்து நிர்வாண நிலை அடைஞ்சதா சொல்றாரு இல்லையா? அவர் வந்து
போதி இந்த மரத்துல ஞானம் பெற்றாருன்னு தானே நம்ம படிக்கிறோம். அவர் ஞானம் பெறலை நீ படிக்கலையே. இல்லை, அதாவது கடவுள்ங்கிறத பற்றி அவர் அதை பேச வேண்டியதுலன்னு முடிச்சுக்கிறார். ஒழிய கடவுளே இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம கடவுளுங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு இப்போ உதாரணமாக நம்ம ஒருத்தர் வந்து ஒருத்தர் அம்பு எய்தார்னு சொன்னால் அம்பு நம்ம மேலே பட்டுருது. இந்த அம்பு எய்தவன் வந்து கருப்பாக இருந்தானா சிவப்பாக இருந்தானான்னு எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. முதல்ல இந்த அம்பு பட்டதை உள்ள சிகிச்சையை நம்ம எடுத்து முதல்ல நம்மளை அன்பை நம்ம நம்மளோட காயத்தை குணப்படுத்த வேண்டியதான் முக்கியம். அது எய்தவன் யாருன்னுட்டுலாம் பார்க்க வேண்டியது இல்லை. அதனால உலகத்தை படைச்சவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் என்னங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல உனக்குள்ள பிரச்சனை முதல்ல தீர்த்துக்கங்கிறது. அது மனசில் உள்ளது தான் வந்து ஒரு நிர்வாண நிலைன்னு சொல்கிறார். நிர்வாண நிலைன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை நீ கண்டுபிடிச்சிக்கிட்டான்னு சொன்னால் அந்த நிர்வாண நிலைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை, அந்த நிலையை கண்டுபிடிச்சிக்கங்கிறது எல்லாருமே சொல்கிறோம். அது வந்து நிர்வாண நிலைங்கிறது தான் நம்முடைய லிபரேஷன்னு சொல்லி சொல்கிறோம். அதை கண்டுபிடிச்சதை வந்து ஞானம்னு சொல்கிறோம். அதை ஒரு போதின்னு சொல்லுவாங்க, போதி அடைதல்னு சொல்லுவாங்க. போதின்னு சொன்னால் ஞானம் தான். போதி அடை போதி மரத்தடின்னா தான் போதி மரம்னுட்டே சொல்கிறாங்கல்ல. போதி மரம்னாலே போதிங்கிறதே ஞானம். ஞானம் அடைஞ்சாரு, அதனால லிபரேஷன் அந்த நிர்வாண நிலைக்கு போனாருங்கிறத. பொதுவாக எல்லாருக்கும் பிரச்சனையும் கவலையும் இல்லாதவங்க யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நாங்க என்னையெல்லாம் எடுத்துக்கிட்டாக்க பிரச்சனையுடைய வாழ பழகிட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிட்டே தான் இருக்கோம். அதுக்குடைய பிரச்சனையுடைய குடும்பம் நினைச்சு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிரச்சனையே இல்லாம இருக்கிறது எப்படி, கவலையெல்லாம் போறது எப்படி இருந்து ஒரு வழி சொன்னீங்க. நாங்க ஆல்ரெடி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல போயிட்டோம், பிரச்சனையோட வாழ பழகிட்டோம். இப்ப பிரச்சனை இல்லாம இருக்கிறது எப்படின்னு ஒரு புது பிரச்சனையா இருக்கு, அதை நேரத்தில் ஒரே கவலையா இருக்கு. அதாவது வந்து இப்ப பிரச்சனைகள் அவரோட வாழ பழகிறதுங்கிறது வந்து நமக்கு பிரச்சனை இருக்குங்கிறது அர்த்தம். பிரச்சனை இருக்குங்கிறது நமக்கு உண்மைதான், ஆனால் நம்ம வந்து பழகி போயிட்டதுங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த ஜோசியர்களை பற்றி சொல்லுவாங்க, உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு எங்க மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படி இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு 6 மாதம்தான் உங்களுக்கு பிரச்சனை, 6 மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனைலாம் போயிருமோன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் பழகி போயிடும் அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அது வந்து சில இதுகளை நமக்கு திருப்பி திருப்பி பழகிறதுனால அது ஒரு இது போகிறது. அது வந்து சில பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வர்றதுங்கிறதுனால இது. அதே நேரத்தில் நம்ம பழகி போகிறதுங்கிறதுனால அதனுடைய வேகம் குறைஞ்சி போயிடுது. நமக்கு அதை பற்றி ஒரு ஐடியா இருக்கிறதுனால நமக்கு குறைஞ்சி போயிடுது. பட் இருந்தாலும் நமக்கு இந்த லிபரேஷன்னு சொல்லி சொன்னான்னு சொன்னால் அந்த மனோ இயக்கம் வந்து அது போக்கில் இயங்குறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் எல்லாமே வந்து மனசில் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இயங்குது. அந்த ஃப்ரீ ஃப்ளோவில் இயங்கும் பொழுது அங்கே அழுத்தங்கள் குறைஞ்சிரும். இப்போ உதாரணமாக இப்போ இந்த டேபிள் இருக்குது. இப்போ இந்த டேபிளுடைய வெயிட் வந்து ஒரு 50 கிலோ வெயிட் இருக்குன்னு சொல்லுவோம். இந்த 50 கிலோ வெயிட் உள்ள டேபிளை நீங்கள் தள்ளணும்னு சொல்லி சொன்னால் 50 கிலோவுக்கு அதிகமான வெயிட்டில் தள்ளினீங்க தான் இந்த டேபிள் நகரும். சப்போஸ் இது வந்து இந்த அந்த 50 கிலோ இதில் வந்து இப்போ இந்த டேபிளில் வந்து வீல் பொருத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 50 கிலோ வெயிட்டை கொடுத்து தள்ளனே வச்சு வச்சு விரலை வச்சு தள்ளினா கூட போயிடும். இப்போ அதே நேரத்தில் அந்த 50 கிலோ வெயிட்டில் உள்ள டேபிளை வந்து வெயில் இல்லாத டேபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் நகர்த்து நீ கஷ்டப்பட்டு நகர்த்தினாலும் கூட அடியில் வந்து ஸ்க்ராட்ச் ஃபார்ம் பண்ணும். அதே நேரத்தில் நீங்கள் வீல் இருந்துன்னு சொன்னால் அது வந்து ஸ்மூத்தாக போயிடும், அடியில் வந்து ஸ்க்ராட்செல்லாம் ஃபார்ம் பண்ணாது. இப்போ எப்படின்னு சொல்லி சொன்னால் இதே மாதிரி தான் நம்முடைய இது எல்லாமே மனோ இயக்கம் வந்து ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் போகும் பொழுது அது வந்து அழுத்தங்கள் இல்லாமல் இருக்கும். ரொம்ப சீக்கிரம் உங்களோட போயிடும். அது நீங்கள் வந்து அந்த லிபரேஷனில் போயிட்டீங்கன்னு சொன்னாலே நமக்கே தெரியும் எல்லா விதமான. அது வரைக்கும் என்னென்னு சொல்லி சொன்னால் ரொம்ப காலமாக சிலவங்களுக்கு வந்து இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த உங்கள் நூல்களை படித்து நான் மட்டும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எனக்கு அந்த பிரச்சனைகள் இப்போ இருந்தேன்னு சொன்னால் நான் சூசைட் பண்ணியிருப்பேன்னு சொல்லி சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த வந்து பிரச்சனைகள் இருக்குதான், ஏன்னா அந்த அழுத்தம் குறைஞ்சிருதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அது ஒரு பிரச்சனை வந்து பிரச்சனையாக தெரியாது. மையல் எப்படினாலுமே அதுக்காக வந்து நமக்கு ரியாக்ஷனே ஏற்படாமல் இருந்தாலும் தப்பு. இப்போ நம்ம ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் ஒருத்தர் நம்மளை திட்டிடுறாரு, நமக்கு மனசில் வருத்தமே ஏற்படாதுன்னு சொன்னால் அப்படி இப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, வருத்தம் ஏற்படத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அது வந்து ஒரு சீக்கிரம் போயிடும் உங்களை விட்டு.
ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த கலைக்கு தெரியாதபடி அந்த லிபரேஷனுக்கு வராதவங்களாக இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க அதே பிடிச்சி போட்டு வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது வந்து இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பல இதுகளில் இது பண்ணி ஒரு பிஸ்னஸ்கள் பண்ணுறது அதில் நிறைய இதுகளை வந்து பழகி போயிருந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த பழகி போகிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு சமநிலை உங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஆனால் அந்த சமநிலை வந்து அது ஒரு வகையான சமநிலை. ஆனால் அதே நேரத்தில் இந்த லிபரேஷன் மூலமாக உங்களுக்கு ஒரு சமநிலை கிடச்சுன்னு சொன்னால் இது வந்து எல்லாருக்கும் இயற்கையானது. இப்போ அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து இது பண்ணி பல திருப்பி ஒரே துன்பம் திருப்பி திருப்பி வந்து பழகிட்டு இருக்கிறதுங்கிறது வேறு. அதே நேரத்தில் இது வந்து நீங்கள் இப்போ ஒரு இதை நீங்கள் வந்துட்டீங்கன்னா எந்த பிரச்சனைனாலுமே ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒரு பிரச்சனை நீங்கள் பழகிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனை வந்து வேறு விதமாக வந்துன்னு சொன்னால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ இதில் நீங்கள் பிழைட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் இது உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா எல்லா பிரச்சனைகளும் ஒரே அம்சம் தான். எது வந்தாலும் அந்த நூல் ஆனால் எதுவுமே வந்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த தான் செய்யும். ஆனால் அந்த பாதிப்புங்கிறது அப்படியே உங்களுக்கு போயிடும், அது அந்த பிரயாணத்தில் ஒரு மூவ்மெண்ட்டில் போயிடும். அந்த மூவிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அதனுடைய அம்சம் வந்து அது அழுத்தங்கள் இருக்கிறாது ஸ்க்ராட்சை ஏற்படுத்தாது. என்னால் முடியும் அப்படின்னு சொல்றத வந்து தன்னம்பிக்கையின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க. அட் தி சேம் டைம் இன்னொரு வகையில நான் எனது என்னால் முடியும் அப்படிங்கிற இது வந்து ஆணவத்தின் வெளிப்பாடு, அதை விட்டொழித்தால் ஞானம் வரும்னு சொல்றாங்க. அது எப்படி ஒரு குழப்பமா இருக்கு? இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஆணவத்தோடு இருக்கிறது ஞானமா ஞானம் இல்லையா, இதுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு, இது என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லாமே நம்ம இந்த நான்கிறது வந்து நான் எனக்கு முடியும் என்னால் செய்ய முடியுங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஒரு புறச்செயல்களோடு சம்மந்தப்பட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிடலாம். நீங்கள் உங்களுக்கு எனக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறத விட என்னால் முடியும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சில காரியங்கள் பண்ண முடியும். ஆனால் இது அகத்தை பொறுத்தளவுலையும் நாம் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் என்னுடைய உணர்ச்சிகள்லேருந்து என்னால் விடுபட்டுற முடியும், என்னுடைய எனக்கு கவலையே இல்லாமல் இருந்துட முடியும், வருத்தமே இல்லாமல் இருந்துட முடியும், வருத்தத்தில் அப்புறப்படுத்திட முடியும், பயத்தை அப்புறப்படுத்திட முடியும்னு சொல்லி நாம் அகத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வளர்த்துக்கிட்டோன்னு சொன்னால் அது போராட்டத்தை தான் கிரியேட் பண்ணும். அங்கே வந்து அகம் நமக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் நமக்கு தேவையில்லை. அதனால் அகத்தை பொறுத்தளவில் ரூல் இயக்கங்கிறது வேறு மாதிரி இருக்குது, புறத்தை பொறுத்தளவில் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இது இந்த நான் யாருங்கிற தலைப்புலையும் நம்ம ஒரு டிஸ்கஷன் வைக்க போகிறோம், அது நாளைக்கு நம்ம நாளைய சப்ஜெக்டாக எடுக்க போகிறோம். அதனால் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அது விரிவாக அது அது முழு சப்ஜெக்டாகவே அது இருக்க போகுது. அதனால் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதெல்லாம் நம்ம பார்ப்போம் நாளைக்கு. இது ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்டு இருக்கு. சிலர் சில பிரச்சனைகளுக்கு இந்த கோயிலுக்கு போனா தீரும், அந்த கோயிலுக்கு போனா உங்க பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இந்த ஜாதகத்தை முடிச்சு போடுறாங்க. இது வந்து எந்த வகையில அப்படின்னு சொல்லி சொல்லணும்? இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை, நமக்கு இதுல பிரச்சனை தீர்ந்துடும் சொல்லி ஒரு தன்னம்பிக்கை இருந்துன்னு சொன்னா நாமளே அந்த பிரச்சனையை தீர்த்துடலாம். இல்லை நம்ம கோயிலுக்கு போனால் தான் தீரும்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுதே நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு ஒரு மானசீகமான ஒரு சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நம்மளை நம்ம நமக்கு நம்ப நம்பிக்கை ஏற்படலை. அப்போ அங்கே போனால் தீரும்னு சொல்லி நினைக்கும் பொழுது உடனே தீர்தா தீரலையோ. நான் நீங்கள் ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்பொழுது நீங்கள் போனவர் வேற, போயிட்டு திரும்பி வர்றவர் வேறவராக இருப்பீங்க. ஏன்னா ஒரு நம்பிக்கையோடு வருவீங்க, ஒரு ஏதோ ஒரு பாரத்தை கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு சரி அவர் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி நம்பிக்கையோடு வரும்பொழுது கொஞ்சம் சுமை கொஞ்சம் குறையும். அதனால் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடு தான். தன்னம்பிக்கையை வந்து நமக்கு நேரடியாக நம்மளை நம்ப மாட்டோம். அப்போ என்ன ஒரு பூர்வமாக நம்மளை ஏதோ ஒரு வகையில் இன்டைரக்ட் வகையில் நம்மளை நம்பிக்கிடுறோம். அப்போ நம்ம ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனையை எதிர்கொண்டுடலாம். ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தெய்வங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஏற்படுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொஞ்சம் உதவியாக இருக்குது. ஆனால் மற்றபடி அதை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் நல்லாயிருக்குன்னு சொல்லி அதுலேயும் நிறைய பில் போட்டுறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்குது.
அதனால் மற்றபடி ஒரு சைக்கலாஜிக்கலாக எடுத்துகிட்டோம்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குது, ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். சிலவங்க வந்து அந்த மாதிரி நமக்கு காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா நம்ம சூசைடே பண்ணிக்கிறாங்க. சிலவங்க மென்டல் டிஸார்டர் ஆகிடுறாங்க. அப்போ அதெல்லாம் இது தடுக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் பொழுது இவங்க தன்னம்பிக்கைக்கு வரும் பொழுது அவங்க அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு ஆற்றல் கிடைக்குது. அதனால் நம்ம வந்து ஒரு இன்டைரக்ட் வேயில் ஒரு தன்னம்பிக்கை அடைகிறதுங்கிற மாதிரி கூட எடுத்துக்கிடலாம். கிட்டத்தட்ட 100,000 மதிப்புள்ள பொருட்கள் திருட்டு போயிருந்தது. இப்படி நிறைய சம்பவங்கள் எனக்கு பட்ட அப்படி கரெக்டா இருக்கு. அது எதுனால சார்? இன்னொன்னு சார், ரீசனா நான் வந்து இப்போ ஒரு 1 month யோகா பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் காதுல உள்ள திருக்காடி பொழுது போச்சிருந்தேன். அப்போ தேடிட்டு இருக்கும்போது சாருக்கு எல்லாரும் தேடுறோம். அதுக்கப்புறம் என் மனசுல படுத்து நீ வீட்டுக்கு போக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா வீட்டுல போய் தேடனே கிடைக்கல. என் மனசுல பட்டது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா 5வது நாள், அதாவது டெய்லி ஹால் பெருக்கி தொடச்சி எல்லாம் வேலைக்காரி பண்றா, 5வது நாள் அந்த சின்ன ஸ்குருவை எடுத்து போட்டு தந்துடுறான். ஆனா என் மனசுல டெய்லி உனக்கு அந்த ஸ்குரு கிடைக்கும். சின்ன ஸ்குரு சார், 5 நாள் கிடைச்சு. நான் என் வீட்டுக்காக சொன்னேன், நான் இத்தனை நாளும் பாத்துருக்கேன் கிடைக்கும் கிடைக்கும், ஆனா கிடைக்கல. இந்த சின்ன ஸ்குருவா உனக்கு கிடைக்க போகுது. 5வது நாள் அந்த ஹால் டெய்லி பெருக்கி தொடக்கிற இடம். அப்புறம் என்னன்னா நானும் சாயங்காலம் 5 மணிக்கு அதை பெருக்கிறேன். ஆனா அது எப்படி இருந்தா நிறைய விஷயங்கள பாத்துருக்கேன், கரெக்டா இருக்கு. அது ஏன் மனசுல படுறது, ஏன் அப்படியா இருந்தது, அது எனக்கு தெரியல சார். இல்லை, இப்போ இது வந்து இப்படி சிலவங்களுக்கு இந்த மாதிரி சில நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இப்போ நாம் அதை எப்படி எடுத்துக்கிடணும்னு சொல்லி சொன்னால் அதையும் ஈஸியாக எடுத்துக்கிடணும். அப்படி சிலதெல்லாம் நடக்கலாம். இப்படி நடந்துக்கிறத நீங்கள் எல்லாமே நினைக்கிறதெல்லாம் நடக்கும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் பிரச்சனைகள் கொண்டு விட்டோம். ஏன்னா நம்ம நடக்கிறதெல்லாம் நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, இப்படி மோசமானதுன்னு சொன்னால் அப்புறம் நடந்துருமோன்னு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கும். அதனால சரி, நடந்தாலும் அப்படி ஒரு உண்மை இருக்குது, அப்படி அதில் ஒரு நம்ம நினைக்கிறது நடக்குதுன்னு சொன்னாலுமே கூட அது அதை ஒரு ஈஸியாக எடுத்துகிட்டு அதை நம்ம மைண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு உங்களுக்கு பயன்பட்டதுன்னா எடுத்துக்கிடுங்க, பயன்படலைன்னா நீங்கள் அதை மறந்துடுங்க. அதை ஒரு மேட்டராக எடுத்துக்கிட வேண்டாம். அதில் சிலவங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் வருது, நிறையா பேருக்கு அப்படி அந்த மாதிரிலாம் வருது. இல்லை, அப்படி அது மனதில் எத்தனை விதமான சக்திகள் இருக்குது, மனதில் வந்து எத்தனை விதமான சக்திகள் இருக்குது, அந்த சக்திகளெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த சக்திகளே இருந்தாலுமே கூட அதையுமே நீங்கள் வந்து ரொம்ப ஒன்றும் நமக்கு நடைமுறைக்கு நமக்கு தேவையான அளவுக்கு பயன்படுத்திட்டால் போதும். ரெண்டாவது, எல்லாருக்கும் ஒரு சராசரி மனிதர்களுக்குள்ள சக்தி நமக்கு போதும். மற்றவங்களுக்கு இல்லாத சக்தி நமக்கு வருதுங்கிறதுனால நம்ம அதை ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் மதுரையில் ஒருத்தர், அவருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவருடைய நண்பருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வருதுன்னு சொன்னால் ஒரு முன்னோட்டியே தெரியும் அவருக்கு. அந்த நண்பர்கிட்ட போய், ஐயா நாளைக்கு உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருன்னா என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த நண்பருக்கு அந்த ஆபத்து வராது. ஆனால் அதே நேரத்தில் என்னன்னு சொன்னால், இவர் இப்படி சொல்லிட்டதுனால இவர் சொல்லக்கூடாது சொல்லிட்டாருன்னு சொல்லி இவருக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டுரும் இப்படி சொன்னதுனால. சிலதெல்லாம் இப்போ அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நான் அதே மாதிரி பழையபடி இதே மாதிரி ஒரு ஆபத்து வர்ற மாதிரி முன்னோக்கிட்டே தெரிஞ்சுன்னு சொன்னால் இப்போ இவருக்கு சொல்லலாமா வேண்டாமான்ட்டு இவருக்கு பயம். ஏன்னா சொன்னால் அவர் அந்த ஆபத்துலேருந்து அவர் விடுபட்டுறாரு. சொன்னதுனால இவருக்கு ஆபத்து ஏற்படுது. சொல்லாமல் விட்டாச்சுன்னு சொன்னால் அவர் என்ன இது பார்த்தான்னு சொன்னால் அந்த நண்பருக்கு என்ன நினைச்சாலும் அதே மாதிரி அந்த ஆபத்தும் ஏற்பட்டுருது. அப்போ இது சொல்கிறதா வேண்டாமாங்கிற பிரச்சனை ஆயிடுது. அதனால சரி, இப்படி இருந்தாலுமே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி இதுகள் நமக்கு தேவையில்லாத ஒன்று. வந்ததுனாலும் சரி, வந்தது நம்ம அப்படி தடை பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி வருது, அதை அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிட வேண்டாம். அதையும் ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டு அதை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் சார், ஒரு இடத்துல தான் அந்த பையனை மீட் பண்ணல. அவரை பார்த்த உடனே எனக்கு மனசுல எப்படின்னா, அந்த பையனுக்கு ஏதோ உடம்புக்கு ஃபுல்லாக ஒரு நோய் இருக்குங்கிற மாதிரி எனக்கு சட்னி மனசுல வந்துடும். பேங்க்ல தான் நீ நிக்கல, பேசிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த பையன் வந்து, நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, பெங்களூர் வெளியில வர்றேன், அந்த பையன் உயிரோடு இருக்க மாட்டான். அதாவது எனக்கு அந்த பையனை பார்த்தா அவனுக்கு உடம்பு சரியில்லாத பையன் மாதிரி தெரியுது எனக்கு மனசுக்குள்ள. நான் வெளியில வந்துட்டேன் பெங்களூர், வரும்போது அந்த பையன் வந்து உயிரோடு
மாட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு மனசுல டக்குனு வந்தது. நான் அதை கேர் பண்ணல. கரெக்டா டிசம்பர் 25 என்னோட பிறந்த நாள், அந்த பையன் அன்னைக்கு வந்து இறந்துருக்கான். நான் அந்த இடத்துக்கு அந்த ஆபீஸ்க்கு நான் போகும்போது எல்லாரும் சேடா உட்காந்துருக்காங்க. என்ன விஷயம்னா நவீன் இறந்து போயிட்டோம் மேடம் அப்படின்னு. எனக்கு அது பேங்க் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அந்த நிகழ்ச்சி டக்குன்னு மனசுல வந்துட்டு அப்படியே போயிருக்கு சார். சிலர் அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதான் எனக்கு அது எதுக்காகங்கிறது மட்டும்தான் எனக்கு சரியா புரியல. இல்லை அது வந்து சிலவங்களுக்கு அப்படி அந்த மாதிரிலாம் தோணும். அது நிறையாவுக்கு அப்படி தோணுது. சரி, இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடணும். அதை ஒரு மேட்டராக எடுத்துக்கிடாதபடி சொல்ல போனால் அதை வந்து நம்ம அதை ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட வேண்டாம், மைனஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட வேண்டாம். அதை ஒரு ஏதோ ஒரு அப்நார்மலாக வருதுன்ட்டு எடுத்துக்கிடுங்க. ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டாம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க சப்ஜெக்டுக்கும் இது கொஞ்சம் அவுட்டர் சைடில் போயிருக்கணும். ஆனால் மேற்கொண்டு வரப்போகிற செஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கு உண்டான மிகப்பெரிய குழப்பம். நிறைய இடத்துல கேட்டிருக்கேன், சரியான விளக்கம் கிடைக்கல. ஆன்மீகத்துக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் விளக்க முடியுமா? ஸ்பிரிச்சுவல் வேறுன்றாங்க, ஆன்மீகம் வேறுன்றாங்க. சில பேர்னா ஒன்று கொஞ்சம் தொடர்பு இருக்குன்றாங்க. உங்களுடைய பார்வையில் ஆன்மீகம் என்ன, ஸ்பிரிச்சுவல் என்ன, ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்கா? இதில் ஏதோ கனெக்ஷன் லாஸ்ட்னு வருது. அதாவது ஆன்மீகம்னாலும் ஸ்பிரிச்சுவல்னாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஒரே இது வந்து தமிழில் ஆன்மீகம்னு சொல்கிறேன், இங்கிலீஷில் ஸ்பிரிச்சுவல்னு சொல்கிறேன், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இந்த ஆன்மீகங்கிற மாதிரி இந்த ஞானம் யோகம்னு சொல்லி ரெண்டாவது பேர்படுது. இப்போ யோகம் வேறு, ஞானம் வேறு. யோகம்னு சொல்லி சொன்னால் நம்ம சில பயிற்சி முயற்சிகள் பண்ணி நம்மளை வந்து ஷேப் பண்ணி வடிவமைக்கிறது, நம்ம கட்டி போடுறது. ஆனால் ஞானங்கிறது லிபரேஷனுங்கிறதுலாம் அப்படியே விடுதலை, விட்டு விடு எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடுறது, விட்டு விட்டு போகிற மாதிரி லிபரேட் பண்ணி விட்டுறது. இது வந்து கட்டி போடுறது, கட்டி போடுறது வேறு, விட்டு லிபரேட் பண்ணுறதுங்கிறது வேறு. மற்றபடி ஸ்பிரிச்சுவல்னாலும் ஒன்று தான், ஆன்மீகனாலும் ஒன்று தான். கண்டிப்பாக தேவையா ஸ்பிரிச்சுவலாக போகிறவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, யோகா பண்ணுறவங்க, மெடிடேஷன் இதில் அவங்களுக்குலாம் பக்தின்ற உணர்வு கண்டிப்பாக தேவை. இப்போ பக்திங்கிறதுமே என்னன்னு சொல்லி சொன்னால், பக்தியினுடைய ஆரம்ப கட்டம் வந்து யோகாவோட சேர்ந்தது. யோகா நம்ம யோகான்னு சொல்லி சொன்னால் கட்டி போடுற வேலைங்கிற மாதிரி யோகாவோட சேர்ந்தது பக்தியினுடைய ஆரம்ப பகுதி. பக்தியினுடைய முடிவான பகுதி என்னன்னு சொன்னால் சரணாகதிங்கிற மாதிரி வருது. எல்லாம் அவன் செயல்னு சொல்லி ஒரு சரணாகதிக்கு வருது. சரணாகதிக்கு வர்றதுங்கிறது நாம் எந்த பொறுப்பையும் எடுக்காமல் இருக்கிறது. பொறுப்பையும் எடுக்காமல் இருக்கும்போது அது ஞானமாயிருது. எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட ஒப்படைக்கிறதுங்கிற மாதிரி வரும்பொழுது, நமக்கு பொறுப்பில் எல்லாமே தானாக நடக்குதுங்கிற மாதிரி வரும்பொழுது அது அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுற மாதிரி. அப்போ அதனுடைய அது வந்து ரெண்டும் கலந்துருக்கு. பக்தியில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் அம்சமும் கலந்துருக்கு, அதே யோகாவும் கலந்துருக்கு. யோகாங்கிற மாதிரி அம்சம் அது வந்து தியானம் யோகா இந்த மாதிரியோட கலந்துருக்கு. ஆனால் பக்தி பண்ணும்பொழுது நம்ம ஏதோ ஒரு வகையில் வடிவமைச்சுக்கிடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் எல்லா வடிவத்திலிருந்து விடுபடுறதுங்கிறது ஞானம். அந்த மாதிரி அதாவது இன்னைக்கு செஷன் வந்து பார்த்தீங்கன்னா மனசு எப்படி இயங்குது அப்படிங்கிறத இப்போ காலையில் இருந்து ஐயா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பற்றி என்னென்ன மனசில் வரக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஃப்ளோவில் இருக்கு, நாம் அதை எதிர்த்து எதுவும் பண்ண தேவையில்லை, நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே வரைஞ்சிட்டு இருக்கு, நம்ம அதோட போராடும் போது தான் அது அதிகமாகுது அப்படிங்கிறத ஐயா இந்த செஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா பிரச்சனைகளுமே அது வந்து நம்ம மனசு வந்து ஃப்ளோவில் இருக்கு அப்படிங்கிற மனசுங்கிறது ஒரு குளம் மாதிரி, ஒரு குளம் இருக்குன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரணமாக அது வந்து கலங்கிட்டு வச்சுங்க, ஒரு கல் போடுறாங்க கலங்கிடுச்சுன்னா அந்த கலக்கத்தை சரி பண்றதுக்கு நம்ம இறங்கணுமா அது உள்ள, அது எப்படி சரி பண்ண முடியும்? விட்டா அடங்குறதே சரியாயிடும். அந்த அம்மா கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு, அதாவது மனசு நமக்கே இல்லை, இன்னொருத்தர் நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. குளம் இருக்கு, போன ஒரு கலத்துக்கு போட்டு போராடிச்சிங்க, சரி சரி அந்த கலங்கத்தை சரி பண்ணுறேன்னு இறங்கணும்னா என்ன ஆகும்? எதுவாக இருந்தாலும் சரி, யார் என்ன டிஸ்டர்ப் பண்ணாலுமே மனசை சரி பண்ணால் ஒன்றுமே பண்ண தேவை. அது வந்து தன்னால் வந்து சரியாயிட்டு தான் இருக்குது. நம்ம சரி பண்ண இறங்கும் போது தான் பிரச்சனை ஆகிடுது. அதுதான் ஐயா இந்த காலேஜ் செஷனில் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கிறத கொடுக்குறாங்க. இது சம்மந்தமான உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த செஷன் எப்போ?
லஞ்ச் முடிச்சுட்டாங்க. லஞ்சுக்கு அப்புறம் செஷன் வேண்டாம், லஞ்சுக்கு அப்புறம் செஷன் வேண்டாம். லஞ்சுக்கு முன்னால முடிச்சிருவோம்.